படைக்கப்பட்டவை அனைத்தும் இறைவனாக ஆக முடியாது. படைப்பாளன் ஒருவன் மட்டும்தான் இறைவனாக ஆக முடியும். அந்த ஒருவன் வானங்களையும் பூமியையும் இவற்றுக்கு இடைப்பட்ட ஒவ்வொன்றையும் படைத்தவன் இன்னும் படைத்துக் கொண்டிருப்பவன். படைப்பாளன் என்ற அந்த சொல்லுக்கு படைத்துக் கொண்டு இருப்பவன் என்ற அந்த ஒரு தகுதி இருந்தால் தவிர அவன் படைப்பாளன் என்று கூற முடியாது. படைப்பின் காரணமாக அவன் சோர்வடைந்து விடுபவனும் இல்லை. படைப்பின் காரணமாக படைப்பில் அவன் முடிந்து விட்டவனும் இல்லை. அவனுடைய படைப்பில் முன்மாதிரியும் கிடையாது. அந்த படைப்பாளன் அவன் ஒருவன் மட்டும்தான். பூமியின் அடிப்படையில் படைப்பாளன் என்ற அந்த பொருளுக்கு எந்தவிதமான விளக்கமோ அல்லது பதமோ வார்த்தைகளோ கிடையாது. படைப்பாளன் தான் படைத்த ஒரு பொருளை நம்பி வாழ வேண்டிய அவசியமில்லை. அவனுக்கு ஒரு இடம் தேவையில்லை. தான் விரும்பியதை அவன் படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். தான் நாடியவர்களுக்கு அந்த படைப்பில் அவன் அதிகப்படுத்துபவனாகவும் இருக்கிறான். உங்களுடைய கண்களுக்கும் புற உணர்வுகளுக்கும் ஐந்து புலன்களுக்கும் புலப்படக்கூடிய எந்த ஒன்றும் இறைவனாக ஆக முடியாது. இறைவனை நீங்கள் உங்களுடைய புலன்களை கொண்டு உணர்வதற்கு அடியாத புலன்களை நீங்கள் கொண்டிருக்க வேண்டுமே தவிர அடியக்கூடிய ஒரு புலனை கொண்டு மகத்தான அந்த இறைவனை நான் பார்த்துவிட்டேன், என்னுடைய புலன்களை கொண்டு ஐந்து புலன்களை கொண்டு நான் அறிந்து கொண்டேன் என்று நீங்கள் கூறுவீர்களானால் அழியக்கூடிய மோசமான ஒரு உணர்வுகளை கொண்டு நான் இறைவனை அறிந்து கொண்டேன் என்று கூறுவது நிச்சயமாக இறைவனுடைய தகுதிக்கு பொருத்தமில்லாதது. உங்களுடைய உடல், உங்களுடைய வெளிப்படையான இந்த ஐந்து புலன்கள், இந்த எந்த ஒன்றை கொண்டும் உங்களால் இறைவனை அறிய முடியாது. மாறாக படைப்புகளை மட்டும்தான் உணர முடியும். ஆகையினால் உங்களுடைய அறிவு கூறக்கூடிய இந்த ஐந்து புலன்களை கொண்டு நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த அறிவை கொண்டு நீங்கள் உணரக்கூடிய, தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அல்லது அறிந்து வைத்திருக்கக்கூடிய எந்த ஒன்றும் இறைவன் இல்லை. ஆகவே இறைவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அறிந்து வைத்திருப்பவை அனைத்தும் இல்லை என்று நீங்கள் உங்களுடைய இறைவனை விளக்கம் கூற ஆரம்பியுங்கள். ஒவ்வொன்றும் இறைவன் இல்லை. உங்களுடைய அறிவை கொண்டுதான் இது இறைவனாக இருக்குமோ அது இறைவனாக இருக்குமோ, சக்தி இறுதியாக இறைவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த சக்தியும் படைக்கப்பட்டதுதான். உதாரணமாக நீங்கள் குழந்தையாக பிறக்கிறீர்கள், உங்களுக்கென்று ஒரு சக்தி இறைவன் கொடுத்திருக்கிறான், இறைவன் படைத்திருக்கிறான். நீங்கள் வளர்ந்து வரும்பொழுது அந்த சக்தியை இறைவன் அதிகரிக்கிறான். பின்னர் ஒரு பருவநிலை அடையும் பொழுது உச்ச சக்தியில் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த பருவநிலையிலிருந்து இறங்கும் பொழுது சக்தி குறைகிறது. ஆகவே சக்தி பிறக்கிறது, வளர்கிறது, உச்சநிலைகிறது, குறைகிறது என்பதெல்லாம் இறைவனுடைய தகுதிக்கு, இறைவனுடைய ஒரு
பொருளுக்கு அந்தஸ்துக்கு தகுதியானது கிடையாது. சக்தியும் படைக்கப்பட்டதுதான், அதுவும் பிறக்கும், அதுவும் அழியும், புதிய சக்திகள் உருவாக்கப்படும், அந்த உருவாக்குபவன் இறைவன். ஆகவே நீங்கள் அதிகப்படியாக உங்களுடைய அறிவை கொண்டு உணர்ந்து வைத்திருக்கக்கூடிய அந்த சக்தியும் இறைவன் கிடையாது, அழியும். படைப்பாளன் ஒருவன், அவன் என்றும் நிலைத்திருப்பவன். அவனுக்கு நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஆரம்பமும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அவனுக்கு பிறப்பும் இல்லை, அவனுக்கு இறப்பும் இல்லை. உங்களுடைய அறிவுக்கு தெரிந்ததெல்லாம் பிறப்பதும் இறப்பதும் மட்டும்தான். எந்த பொருள் பிறந்து அடிகிறதோ அவை இறைவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு படைப்பும் படைக்கப்படும் பொழுது பிரசவிக்கப்படுகிறது. அது தன்னுடைய காலத்தை முடிக்கும் பொழுது அது அழிக்கப்படுகிறது. காலத்தவணை ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கிறது. உங்களுடைய அறிவினுடைய உச்சகட்ட இறைவனுடைய அறிதல் சக்தி, அதை இறைவன் என்கிறோம். பின்னர் இயற்கை, அது இறைவன் என்கிறீர்கள். இயற்கையும் படைக்கப்பட்டதுதான். ஆகவே படைப்பாளன் மட்டுமே, இயற்கை இறைவனா இல்லை. உங்களுடைய அறிவு எதையெல்லாம் இறைவன் என்று கூறுகிறதோ அவ்வளவும் இல்லை, இதுதான் அல்லாஹ் அல்ல என்பதனுடைய பொருள். இது இறைவனா அல்ல. படைக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் நீங்கள் இறைவனா இறைவனா என்று கேட்பீர்களால் அல்ல 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 என்பதுதான் அந்த ஒருவனை தவிர இது அல்லாஹ் என்பதாகும். அதை யாரும் பார்த்தது கிடையாது. உங்களுடைய புலன்களை கொண்டு ஒருபோதும் அறிய முடியாது. நீங்கள் அறிந்து வைத்திருப்பவை எல்லாம் இறைவன் அல்ல என்பதுதான் அல்லாஹ் என்ற பொருளுக்குரிய ஒரு விளக்கமாகும். ஆகவே அவனுக்கு உருவமும் இல்லை. நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு அறிவை கொண்டும் நீங்கள் அவனை வடிவமைத்து விட முடியாது, அவனுக்கு ஒரு விளக்கம் கூறிவிட முடியாது. மாறாக நீங்கள் அவனை உணர முடியும். உங்களுக்காக வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அந்த இறைவன். நாமோ பெரும்பாலும் பூமியின் அடிப்படையை ஒட்டித்தான் கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பூமியின் அடிப்படையை ஒட்டி நீங்கள் உங்களுடைய கடவுள்களை இதுவாக இருக்கும் என்று கூறுகிறானால் அந்த கடவுள்கள் அனைத்தும் உங்களுடைய காலடியிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே பிறருடைய காலுக்கு கீழ் ஆகிவிடுவதை விரும்ப மாட்டீர்கள். உங்கள் தரம் தாழ்ந்து போவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். மனிதர்களுக்கு கால்களுக்கு கீழே கிடப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் இறைவன் என்று எடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொன்றும் உங்களுடைய பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த பூமியின் மீது உங்கள் கால் மிதிப்பட வேண்டும் என்பதற்காக அது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் எதை மிதிப்பீர்களோ அதை எப்படி நீங்கள் கடவுளாக மதிப்பீர்கள்? மிதிக்கக்கூடிய ஒன்று மதிக்கக்கூடிய கடவுளாக ஆகிவிட முடியுமா? நாம் ஆக்கிக் கொண்டோம் நம்முடைய அறிவின் அடிப்படையில். இறைவன் வேண்டும், இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று புரிந்த பிறகு, அந்த உணர்வுகள் ஏற்பட்ட பிறகு நீங்கள் இறைவனை பார்க்க நினைக்கிறீர்கள், பார்த்துவிட நினைக்கிறீர்கள். அங்கு ஆரம்பமாகிறது உங்களுடைய இறைவனை எந்த அளவுக்கு நீங்கள் கேவலமாக ஆக்குகிறீர்கள் என்பது. இந்த பூமி உங்களுடைய கால் மிதிப்படுவதற்கா அல்லது உங்களுடைய தலை அதில் படுவதற்கா? நீங்கள் தலைகளாக பூமியை சுமந்து கொண்டு நடக்கிறீர்களா அல்லது கால்களால் நடக்கிறீர்களா? நீங்கள் நடப்பது கால்களால தலைகளால? நீங்கள் இந்த பூமியை கடவுளாக மதிப்பீர்களானால் எப்படி நடக்கணும்? காலில் நடக்கணுமா தலையில நடக்கணுமா? சாத்தியமில்லை. கால்களால் இதை மிதிப்பதை தவிர, மிதித்தால் தவிர உங்களால் வாழ முடியாது. ஆகவே பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் உங்களுடைய கால்களால் மிதிப்பட வேண்டிய பொருள்களாக இருக்கிறதே தவிர, அதை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு நீங்கள் தெய்வங்களாக மதிக்கக்கூடிய எந்த ஒரு பண்பும் எந்த ஒரு மரியாதையும் தகுதியும் இந்த பூமிக்கு கிடையாது. இந்த பூமியில் உங்களுடைய கால் மிதிப்பட வேண்டும் என்பதை தவிர, நீங்கள் மிதிக்க வேண்டும் என்று இறைவன் படைத்த ஒன்றை நீங்கள் உங்கள் தலைகளுக்கு மேலாக ஆக்கிக் கொண்டு அதை தெய்வங்களாகவும் ஆக்கிக் கொள்வீர்களானால் உங்களுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.
உங்க தலைமையில ஒரு பாறாங்கல்லை போட்டா நீங்க நசுங்கி போயிருவீங்க, ஆனா நீங்க பூமியையே உங்க தலைமையில தூக்கி போடுறீங்க. அவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய வழிகேடும் நம்முடைய காலங்களின் கேடுகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அந்த பூமியை நீங்கள் உங்களுடைய காலால் கூட மிதிப்பதில்லை, உங்களுடைய செருப்பால் மிதிக்கிறீர்கள். அதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு உணர்வும் உங்களுடைய ஐந்து புலன்களுக்கு உட்பட்ட எந்த ஒரு உணர்வும் உங்களுடைய ஐந்து புலன்கள் மூலமாக நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமும் கடவுளும் கடவுள் அல்ல. உங்களுடைய கடவுள்கள் எல்லாமே இந்த ஐந்து புலன்களுக்கு உட்பட்டதுதான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே அல்ல 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 அல்லாஹ் என்பதனுடைய அதனுடைய பொருளாக இருக்கிறது. அந்த அல்ல என்பதற்கு உருவம் இல்லை, ஆனால் இருக்கிறது அந்த ஒன்று மட்டும்தான். அந்த ஒன்றை உங்களுடைய இருதயங்களில் இருக்கக்கூடிய மனதில் உணர முடியுமே தவிர அதை வடிவமைத்துட முடியாது. இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த உணர்வை இறைவன் அறிவித்த பிறகுதான் அவனை பார்ப்பதற்காக பார்த்தால்தான் நம்புவேன் என்கிறீர்கள். அதற்கு முன்பாகவே நீங்கள் அவனை நம்பிவிட்டீர்கள், அதை எப்படி உணர தவறினீர்கள்? இறைவன் என்ற அந்த கோட்பாடு, இறைவன் என்ற அந்த ஒரு உள் உணர்வு, அந்த உணர்வை இறைவன் படைத்திருக்கிறான். அவனை தவிர உங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் உதவியும் பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடையாது என்பதற்கு. அந்த உணர்வு இல்லாத ஒரு மனிதன் இருப்பானையானால் அவன் ஜடம், அவன் இறந்து விட்டான், அவன் மனிதனே அல்ல, மனிதனை விட கீழானவன். எல்லா உயிரினங்களையும் விட மேலாக படைக்கப்பட்ட இந்த மனிதன் அனைத்து உயிரினங்களையும் விட கீழாக மதிக்கப்பட வேண்டிய அவ்வளவு கேவலத்திற்கு உரியவனாக ஆகிவிடுவான். அந்த உள் உணர்வு இல்லாத ஒரு மனிதனும் பூமியில் கிடையாது. ஆகவே உள் உணர்வுகளை வெளிப்புற உணர்வுகளை கொண்டு நீங்கள் அறிய முற்படாதீர்கள். உங்களுடைய ஐந்து புலன்களும் இறைவனை அறிவதற்கு தகுதியற்றது. நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் அந்த இறைவன் யார் என்பது தெரியும். சிந்தனை என்பது உங்களுடைய ஐந்து புலன்களையும் நம்பிக்கை கொள்ள மறுத்து இதில் உண்மையும் இல்லை அதில் நன்மையும் இல்லை என்பதை உணர்ந்தவர்கள் சிந்தனையின் பக்கம் வாய்ப்படுவார்கள். எந்த ஒரு புலனையும் நான் நம்பவில்லை, பார்ப்பது எனக்கு மனதுக்கு அமைதி அளிக்கவில்லை, கேட்பது திருப்தியாக இல்லை, பிறர் எனக்காக ஒரு உருவத்தை கொண்டு அமைப்பது, இறைவனை பற்றிய தெளிவை எனக்கு அது கொடுக்கவில்லை, இன்னும் தொட்டு பார்ப்பதும் நுகர்வதும் அறிவுக்கு ஏற்புடையதாக இல்லை, இது அவ்வளவும் சொற்ப காலத்திற்கு மேல் நிலைத்திருக்க முடியாது, அடித்தால் உடைந்துவிடும், கேட்டால் பதில் சொல்லாது, தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வழி அறியாது, நிச்சயமாக இவை இறைவனாக இருக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிய முடியும். ஆகவே இறைவன் யார் என்பதை நீங்கள் சிந்தித்து உணர வேண்டும். அந்த சிந்தனையில் உங்களுடைய ஐந்து புலன்களையும் நீங்கள் மறுக்கிறீர்கள். இது இறைவனிடம் நாம் திரும்புவதற்கு அடித்தளமாகும், முதல் படியாகும். இந்த ஐந்து புலன்களையும் எப்பொழுது நீங்கள் நம்ப மாட்டீர்களோ, மனிதர்கள் அறிவு அனைத்தும் இந்த ஐந்து புலன்களை கொண்டுதான், அவ்வளவும் பொருள் வடிவமானது. மனிதர்களுடைய நம்பிக்கை அனைத்தும் பொருள் வடிவமானது. ஐந்து பொருள்கள் ஐந்து புலன்களும் பொருளை கொண்டல்லாமல் அதற்கு அறிவில்லை. ஆகவே மனிதனுடைய அறிவு பொருள்களின் அடிப்படையில், அவனுடைய அறிவின் படைப்பும் பொருள்களின் அடிப்படையில். இந்த ஐந்து புலன்களும் நமக்கு ஒரு சோதனையாக இறைவன் அளித்திருக்கின்றான். இவற்றையெல்லாம் மிஞ்சி இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பது உங்களுடைய உயிர் ஊசலாடக்கூடிய அந்த நிலையில் அந்த உணர்வுகள் அதிகமாகும். மனிதர்களில் எவரையும் நீங்கள் நம்ப முடியாது. பார்ப்பது பொய், கேட்பது பொய், இதை உணர்த்தியது யார்? கண்ணிருந்தும் குருடர்கள் நீங்கள், காதிருந்தும் செவிடர்கள் நீங்கள், இதை உணர்த்தியது யார்? எப்படி இந்த ஒரு உண்மை வெளிப்படையானது? கண்களால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். அதற்கு பிறகு யார் என்று தெரியாத காரணமாக இவர்கள்
அந்த ஒரு உண்மையை இன்னும் மோசமாக ஆக்கிவிட்டார்கள். தீர விசாரிப்பதே மெய். உங்களுடைய கண்ணையும் உங்களுடைய காதையும் நீங்க பாக்குறதும் கேட்கறதுமே பொய்னு சொன்னதுக்கு அப்புறம் ஊரு கண்ணு ஊரு வாயெல்லாம் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா மனிதன் உயர ஆரம்பித்து மிகவும் தாழ்ந்தவனாக ஆகிவிட்டான். ஏனென்றால் அதற்கு மேலே அவன் போகவில்லை. பார்ப்பதை மட்டுமே, புலன்களை கொண்டு மட்டுமே நான் நம்பிக்கை கொள்வேன், இருதயத்தை கொண்டு நான் நம்பிக்கை கொள்ள மாட்டேன் என்று கூறியதன் காரணமாக மேலான ஒரு வார்த்தைக்கு ஒரு உயரத்திற்கு உங்களை இழுத்து சென்ற இறை உணர்வுகள், கண்ணால் பார்ப்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் என்று இறை உணர்வுகளை கொண்டு உயர்ந்த நீங்கள் உருவத்தின் அடிப்படையிலும் புலன்களின் அடிப்படையிலும் சாய்ந்துவிட்டதன் காரணமாக மகா கேவலமான அடுத்த வார்த்தை உபயோகித்தீர்கள், தீர விசாரிப்பதே மெய். எல்லாத்த விட பெரிய கேடு அதுதான். நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டியது நம்முடைய இருதயத்தை. அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய மனம் என்ற அந்த ஒரு பகுதியை யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் மனம் ஒன்று இருக்கிறது என்பதை நம்பாத மனிதர்கள் இருக்கிறார்களா? ஆனால் நம்புகிறீர்கள். உருவமில்லாத அந்த மனம் எங்கு நீங்கள் அதை அழைப்பீர்கள்? அந்த மனதிற்கு ஒரு உருவம் கொடுத்து விடுங்கள், பின்னர் இறைவனுக்கு உருவம் கொடுக்கலாம். அந்த மனதை பார்த்தால்தான் நம்புவேன் என்று கூறுங்கள் என்று பார்க்கலாம். மனதில் தோன்றுகிறான் இறைவன் அந்த மனதுக்கு வடிவம் கிடையாது. வடிவம் இல்லாத ஒன்றில் வடிவம் இருந்தால்தான் நீங்கள் நம்புகிறானால் வடிவம் இல்லாதது சக்தி வாய்ந்ததா, வடிவம் உள்ளது சக்தி வாய்ந்ததா? உங்களுடைய மனதை விட இறைவன் கேவலமாகிவிட்டானா? கடவுளுக்கு உருவம் கொடுக்கும் பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய மனித தன்மையிலிருந்து நீங்கள் இறங்கிவிட்டீர்கள். மனித தன்மை என்பது மனதின் தன்மையை பொறுத்ததாகும். மனதின் தன்மையை யார் உணர்கிறார்களோ அவர்கள் மனித தன்மை உண்டவர்கள். மனதின் தன்மை வடிவம் இல்லாதது. ஆனால் உருவத்தின் அடிப்படையில் தான் நான் நம்பிக்கை கொள்வேன் வாழ்வேன் என்று நீங்கள் தலைப்படுவீர்கள். ஆனால் உங்களுடைய மனித தன்மையை நீங்கள் இழந்து இதுவரையில் படைக்காத ஒரு படைப்பாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். உயர்ந்த படைப்பு ஒன்று மட்டும்தான் மனிதன் படைப்பு. மற்ற படைப்புகள் அனைத்துக்கும் உருவம் இருக்கிறது. உருவத்தினுடைய அடைப்பில் அமைப்பில் படைக்கப்பட்ட இனங்களில் மிக உயர்ந்தது மனிதன். ஏனென்றால் அவனுக்கு மட்டும்தான் மனம் என்ற தன்மை, உருவமில்லாத ஒரு தன்மை. அந்த மனதின் தன்மை தான் அந்த மனிதனை வழிநடத்துகிறதே தவிர அவனுடைய அறிவு அல்ல. அறிவின் காரணமாக மனதின் தன்மையை அவன் சந்திக்க முடியாமல் சந்திப்பதற்கு சக்தி இல்லாதவனாக ஆகி வாழ்க்கையில் விரக்தி அடைந்தவனாக ஆகிவிடுகிறான். மனதில் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையை சந்திக்க முடியாத நிலையில், விரும்பிய பிறகு அதை சந்திக்க முடியாத நிலையில் அவன் பல வழிகளையும் கையாண்டு தோற்றுப்போய் இறுதியில் வாழ்க்கையில் விரக்தியடைந்தவனாக ஆகிவிடுகிறான். மனம் என்ற அந்த ஒன்றுக்கு உருவம் இல்லாதது போல் மனதில்தான் இறைவனுடைய உள் உணர்வுகள் அவன் யார் என்பதையும் அவனை அறியக்கூடிய உங்களுடைய ஒரு தேவையையும் இறைவன் உங்களுக்கு அறிவிக்கிறான். அந்த இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரையில், அந்த இறைவனிடம் நீங்கள் உங்களுடைய அனைத்து எண்ணங்களையும் திருப்பும் வரையில் இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்வது வெகு சொற்பமானவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய அந்த இறை உணர்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை என்பதை நீங்கள் இன்று உணருங்கள். அந்த இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதி. அந்த அதிபதி உங்களுடைய மனதில் வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அனைத்தையும் இந்த மனதில் விருப்பங்களாக அமைத்து விட்டான். ஆகவே நீங்கள் கூறுங்கள், அனைத்து புகழும் வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ் என்பதனுடைய பொருள் என்ன? உங்களுடைய ஐந்து புலன்களை கொண்டு நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய எதுவும் அல்ல. அல்ல என்பதனுடைய பொருள் அல்லாஹ் இறைவனான் இறைவன் ஒருவனைத் தவிர வேறு எதுவும் இல்லை. உங்களால் அறிய முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது, உணர முடியும். அந்த உணர்வுகளுக்கு உருவம் இல்லை. அந்த உணர்வுகள் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள். அந்த எண்ணங்களுக்கும் உருவம் இல்லை. சுகமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும். இந்த சுகம், அமைதி, நிம்மதி இவை அனைத்துக்கும் ஒரு உருவம் கொடுத்து விடுங்கள் பார்க்கலாம். அமைதிக்கு ஒரு உருவம் கொடுங்கள் பார்க்கலாம். நிம்மதிக்கு ஒரு உருவம் கொடுங்கள் பார்க்கலாம். சுகம், சுகமான உணர்வுகள் உருவம் கொடுங்க பார்க்கலாம். இவை அனைத்தும்
உருவமில்லாத அந்த மனதில் இறைவன் உங்களுக்காக ஏற்படுத்திய மகத்தான பாக்கியங்களாகும். அவன் அளவற்ற அருளாளன். அடுத்த வார்த்தை, இறைவனுடைய அடுத்த வார்த்தை, அவன் அளவற்ற அருளாளன். உங்களுடைய எண்ணங்கள் ஒருபோதும் தடைபட்டதில்லை. படைத்துக் கொண்டே இருக்கிறான், ஒவ்வொரு நிமிடமும் படைத்துக் கொண்டிருக்கின்றான். அதை மறத்து போனவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விருப்பங்கள் தான் இன்று உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த விருப்பங்கள் தான் இன்று உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறது. அந்த விருப்பங்களுக்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்ப்பதற்காகவும் அந்த தேடுதலை கொண்டும் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஐந்து புலன்களில், மனித அறிவுகளில், உலகம் தோன்றியது முதலாக இனி உலகம் இறக்கும் வரையில் மனிதனுக்கு அறிவாக எதிர்க்கிறதோ அது எதுவுமே உங்களுடைய தேவைகளை, இன்றைய தேவைகளை கூட நிறைவேற்ற பயன்படாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே மனிதனுக்கு ஒரு அறிவு கொடுக்கப்பட்டதன் காரணம் அவன் அறிவில்லாதவன், இந்த அறிவு அவனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு போதாது என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான். அதில் ஏதேனும் நமக்கு சங்கடம் இருக்கிறதா? மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு சொற்பமானது. அந்த சொற்பமானது என்பதை அவன் அறிந்து கொள்கிறானா இல்லையா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அவனுக்கு உள் உணர்வுகளையும் இறைவன் அளித்தான். நீங்கள் விரும்பக்கூடிய அந்த உள் உணர்வுகளை, உங்களுக்கு நிறைவேற்றி தர முடியாத உங்களுடைய அறிவையும் கொடுத்து, இந்த அறிவு நமக்கு போதாது என்று எப்பொழுது உங்களுடைய அறிவை உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஆக்கிக்கொள்ள மாட்டீர்கள் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுது இறைவன் உங்களை பார்க்கிறான், உங்களையும் தன் பக்கம் நெருக்கமாக்குகிறான். இது மகத்தான பெரும் பாக்கியமாகும். மனிதர்களுடைய அறிவை நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் வரையில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நன்மைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆதாரமாக நீங்கள் கொள்வதற்கு எதுவுமே கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மனிதனுடைய அறிவை, தன் அறிவு உட்பட எப்பொழுது நாம் நிராகரிக்கிறோமோ, என்னுடைய வாழ்க்கைக்கு இது உதவாது என்று நிராகரிக்கிறோமோ, அப்பொழுது இறைவனிடமிருந்துள்ள மேலான ஞானங்கள் உங்களுக்கு வெளிப்படும். உங்களுடைய வாழ்க்கைக்கு பாதையாக, நேர்வழியை உங்களுக்கு காண்பிப்பதற்காக அது வெளிச்சமாகும். ஆகவே இனிதான் வெளிச்சமாக இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய அந்த பாக்கியம் மிக்க, அந்த பேரருள் மிக்க, அளவற்று அருளானிடமிருந்துள்ள அந்த பேரருள் உங்களுக்கு ஞானங்களாக இறக்கப்பட்டு விட்டது. அந்த ஞானங்கள் தான் உங்களுடைய விருப்பங்கள். ஞானங்கள் என்பது என்ன? உங்களுடைய விருப்பங்கள். அறிவு என்பது என்ன? உங்களுடைய ஆற்றாமை, உங்களுடைய விருப்புகள், உங்களுடைய விரக்திகள். ஒரு விரக்தி உங்களுடைய அறிவின் காரணமாக, ஒரு ஆற்றாமை உங்களுடைய அறிவின் காரணமாக, ஒரு போதாத்தன்மை உங்களுடைய அறிவின் காரணமாக, உங்களுடைய உழைப்பு முயற்சி அறியாமையின் காரணமாகவும், அறிவு இன்மையின் காரணமாகவும். அறிவு அதிகமாக இருந்தால் உழைப்பு குறையுமா அதிகமாகுமா? அறிவு குறைவாக இருந்தால் உழைப்பு அதிகமாகுமா குறையுமா? உங்களுக்கு அறிவு குறைவாக இருந்தால் உழைக்க வேண்டியது அதிகமா அல்லது குறைவா? உடல் உழைப்புகள் அதிகமாகும், எல்லாரும் உங்கள் மேலே மூட்டை ஏற்றுவாங்க அறிவு இல்லாதன் காரணமாக. அறிவு அதிகமாக இருந்தால் உழைப்பு தேவையில்லை. ஒயிட் காலர் ஜாப், அலுங்காமல் குலுங்காமல் இருக்க முடியும். நான் பெரும் படிப்பு படிக்கலாம், காரணம் என்ன? உழைப்பில்லாத வாழ்க்கை வாழ்வதற்காக. ஆனால் வெளியில் பேசி தெரிவது என்ன? உழைப்பே வாழ்வு. நாம் நமக்கு நாமே எதிராளிகள், நமக்கு நாமே போராளிகள். அறிவில்லாதன் காரணமாக நம்மை நாமே அழித்துக் கொள்பவர்கள். நமக்கு நாமே எதிரும் புதிருமானவர்கள். என்னுடைய அழகான விருப்பம் உள்ளுக்குள் இருக்கிறது, என்னுடைய வெளிப்புற புலன்களுடைய அறிவு அதை எதிர்க்கிறது. நான் வெளிப்புற புலன்களை நம்புகிறேன், ஆகவே நான் என் மனதை எதிர்க்கிறேன். உங்களுடைய மனதை நீங்கள் எதிர்க்க ஆரம்பித்துவிட்டால் இனி உங்களுக்கு ஏது வாழ்க்கை? உங்களுடைய மனம் உங்களுடைய அறிவுக்கு ஒரு பாதையாக இருக்க வேண்டுமே தவிர உங்களுடைய அறிவு உங்களுடைய மனதை மூடிவிடக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஏன் நமக்கு இந்த துர்பாக்கியமான நிலை? மனிதர்களை பின்பற்றி கெட்டுவிட்டதன் காரணமாக. உங்களுடைய படிப்புகளில் நீங்கள் மனிதர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த படிப்புகளில் நீங்கள் அதிகமாக ஆர்வம் செலுத்திவிட்டதன் காரணமாக. நீங்கள் படிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், அது எவ்வளவோ அறிவு கட்டத்தனம் என்பதை புரிந்து கொள்வதற்காக படிக்க வேண்டுமே தவிர, இதை கொண்டு நான் பெருமை கொண்ட மனிதனாக படிப்பாளியாக ஆகிவிட்டேன் என்று பெருமை கொள்வதற்காக அல்ல. MBBS படிக்கும் பொழுது இதில் குணமடைய முடியாதேங்கிறது மனசுப்பட்டது. MBBS படித்து முடிக்கும் பொழுது கண்டிப்பாக இதில் குணமாக முடியாது, மனிதன்
இந்த மருத்துவம் இல்லாமல் விடப்பட்டு விட்டால் கூட ஓரளவுக்கு சுகமாக வாழ்ந்து விடுவான். இந்த மருத்துவ படிப்பை எப்பொழுது தொடுகிறானோ அப்பொழுது அவன் மரணமடைந்தவனுக்கு சமம் என்பது புரிந்தது. ஆகவே இந்த மருத்துவத்தை ஒழிக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதற்காகவே மேல் படிப்பும் படித்தேன். இன்னும் உக்கிரமமாக அதை பற்றி இன்னும் தெளிவாக வேண்டும். எவரொருவரும் இந்த மருத்துவத்தை சாடும் பொழுது என்னை எதிர்த்துவிடக் கூடாது என்பதற்காக. ஆகவே நீங்கள் உங்களுடைய படிப்பை படியுங்கள், அதை உங்களுக்கு கால்களுக்கு கீழாக்கி மிதிக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் மதிப்புடையவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதற்காக அல்ல, ஒருபோதும் கிடையாது. ஏனென்றால் பூமியின் அடிப்படையை ஒட்டி அந்த உங்களுடைய கால்களுக்கு கீழிருந்து கிடைக்கப்பட்ட அந்த அறிவு உங்களுடைய தலைக்கு மேலாக கிரீடங்களாகவும் பட்டங்களாகவும் ஆகிவிடக் கூடாது. ஆகவே நீங்கள் படிக்க வேண்டும் எந்த நோக்கத்தோடு, இந்த அறிவு போதாது என்பதை உலகிற்கு அறியப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு, நீங்கள் பெருமைப்பட்ட மனிதர்களாக ஆகிவிடுவீர்கள் என்ற, நான் படித்தவன் என்ற பெருமைக்குள்ளாகிவிடுவேன் என்ற அந்த உணர்வோடு கிடையாது. ஆகவே நாம் நம்முடைய மனதை எதிர்க்கக்கூடிய இந்த அறிவை போதாதது என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக நான் படிக்க வேண்டும். அதை முழுமையாக நான் உணர வேண்டும். இந்த அடிப்படையில் மட்டுமே நான் வாழ வேண்டும். ஆகவே என்னுடைய இறைவன் எனக்கு எதில் அளித்திருக்கிறானோ அது மகத்தானது. உங்களுக்கு எதில் அளித்திருக்கிறான் உங்களுடைய இறைவன்? உங்களுடைய உடலிலா, உங்களுடைய மனதிலா? ஆகவே மனதின் அடிப்படையில் நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மட்டுமே உங்களுக்கு உங்களுடைய இறைவனை நெருக்கமாக்கி வைக்கும். அந்த இறைவன் மட்டுமே உங்களுக்கு உள் உணர்வுகளை அதிகரிப்பான். உங்களுடைய விருப்பங்களையும் அவன் அதிகரிப்பான், அதில் நம்பிக்கையையும் அவன் அதிகரிப்பான். மனிதனுடைய அறிவு உலக அளவில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தாலும் சரி, மனிதன் ஒரே ஒரு மனிதனுடைய இருதயத்தில் அவன் விதைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை அந்த உலகம் முழுவதும் கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய அறிவால் நிறைவேற்ற முடியாது. மகத்தான படைப்பாளனாகிய அந்த இறைவனுடைய ஞானங்களுக்கு ஒட்டுமொத்த உலக மனிதர்களின் அறிவை ஒன்று சேர்த்தாலும் நிச்சயமாக முடியாது. இறந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனை உலகத்தில் உள்ள அவ்வளவு டாக்டர்களும் ஒன்று சேர்ந்து அவனை பிழைக்க வைத்துவிட முடியாது. ஆனால் பிழைக்க வேண்டும் என்பது அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய இருதயத்தில் இறைவன் விதைத்ததாகும். இதில் எதை நீங்கள் மறுப்பீர்கள், எதை உங்களுக்கு தேவையாகவும் ஆதாரமாகவும் எடுத்துக்கொள்வீர்கள்? இறந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதன் ஒரு நோயின் காரணமாக இறந்து கொண்டிருக்கிறான். உலக டாக்டர்கள் அனைவரும் உலக அறிவு அனைத்தும் செருப்புக்கு சமமான அறிவு என்பதை நீங்கள் இப்போ உணர வேண்டும். இந்த செருப்பு அறிவு, மருத்துவ அறிவு ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, அந்த இறந்து கொண்டிருக்கும் மனிதனை பிழைக்க வைக்க முடியாது. ஆனால் பிழைக்க வைக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பது இறை உணர்வாக அந்த நோயாளியின் இருதயத்தில் அமைந்திருக்கிறது. இந்த ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுபவன் எவன் இந்த உலகத்தில்? மனிதர்களை நம்பாதீர்கள். தான் அறிவு படைத்தன் என்று கூறுபவன்களை இன்னும் புறக்கணியுங்கள். தான் மேதை என்று கூறுபவனை கடைக்கண் கொண்டும் பார்க்காதீர்கள். அவர்கள் வெறுக்கத்தக்கவர்கள். ஆனால் நீங்களோ, இன்றளவும் நான் படிக்கவில்லையே, அவன்லாம் படிச்சுன்னு இருக்கிறானே. உங்களுடைய இருதயங்களில் இப்படி ஒரு கேட்டை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். படித்தவர்களை மதிக்கும் அந்த கேடு இனிமேல் கூடாது. நான் படித்தும் வக்கில்லாதவனாக இருக்கிறேனே, அவர் படிக்காமலே இவ்வளவு ஞானங்களை பெற்றிருக்கிறாரே என்று அவர்களுடைய ஏக்கம் உங்கள் பக்கம் திரும்பும் வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். படித்தவர்கள் அவ்வளவு பேருமே மனதை நம்பாதவர்கள். மனதில் உள்ள விருப்பத்தை, இறை உணர்வை அவர்கள் துச்சமாகவும் கேலியாகவும் கேவலமாகவும் கேளிக்கையாகவும் ஆக்கிக் கொள்பவர்கள். நாங்கள் எல்லாம் சேர்ந்து இவர் இறந்து போவான்னு சொல்லிட்டோம், அவன் என்ன அவன் பிழைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். சரி, இறுதி ஆசை சொல்லிட்டு போட்டோம், அது ஒன்றும் சொல்லாதீங்க. அந்த மாதிரி அப்படியானால் ஒரு தனி மனிதன் தான் இறக்கக்கூடாது, தான் வாழ வேண்டும் என்று உலக அறிவையெல்லாம் எதிர்த்து சவால் விட்டு கொண்டிருக்கிறது அந்த மனம், அந்த ஒரு விருப்பம் மனிதர்களுடைய அறிவு பொய்த்து விட்டது என்பதை நாம் உணர்வதற்கு பதிலாக மனிதர்களுடைய அறிவை நம்பிக்கை கொண்டு ஏதோ இறக்கிற சமயத்தில் ஆசைப்படுறோம், ஆசைப்பட்டு போட்டோம், அதெல்லாம் நடக்க போறதில்லை, இந்த மாதிரி தானே நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய இறை உணர்வுகள் மனிதர்களை மிஞ்சி நிற்கட்டும். அப்படியானால் இறைவன் உங்களுக்கு மேலும் ஞானங்களை அதிகரிக்கிறான்.
அவன் அளவற்ற அருளாளன். ஒரு வழி அல்ல, ஒவ்வொரு வழியாக உங்களுக்காக திறப்பான். ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நீங்கள் அறியாத புறத்திலிருந்து வழிகள் திறக்கும். அவ்வளவும் எந்த தடங்களோ எந்த இடையூறோ இல்லாத விசாலமான எளிய பாதைகளாகும், சுலபத்தில் அடைந்துவிடக்கூடிய பாதைகளாகும். விசாலமானதும் அதில் நெருக்கடியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஞானங்களினுடைய ஒளிப்பாதையில் நீங்கள் செல்லுங்கள். அந்த ஞானங்கள் என்பது என்ன? உங்களுடைய உள் உணர்வுகள், அவ்வளவும் ஞானங்களாகும். அந்த உள் உணர்வுகள் என்ன? உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் விருப்பமான தேவைகள். உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய ஞானங்களாகும். ஞானங்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு படைப்பு. நீங்கள் இனிதான் அதை உருவாக்க வேண்டும் என்பதில்லை. ஞானங்களினுடைய ஒட்டுமொத்த அளவிலான சேர்க்கையின் அடிப்படையில் உங்களுக்கு இறைவன் படைத்து விட்டான் ஒரு உருவத்தை, ஒரு தேவையை. உங்களுடைய அந்த தேவைகளை நீங்கள் ஏற்கனவே அடைந்து விட்டீர்கள், இப்பொழுது விருப்பங்களாக கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் கூறுகிறான், நீங்கள் கேட்ட யாவற்றிலிருந்தும் கொடுத்து விட்டேன், ஞானங்களாக கொடுத்து விட்டேன், அது விருப்பங்களாக அமைந்து விட்டது. அந்த விருப்பங்களை நீங்கள் கொள்வதற்கு முன்பாக ஞானக்கண்ணில், மனக்கண்ணில் அதை நீங்கள் பார்த்தும் வாழ்ந்தும் விட்டீர்கள். எனவே அதன் பலன்களை அனுபவிக்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். இதுவே உங்களுடைய விருப்பங்களாகும். நீங்கள் வாழ வைக்கப்பட்டுவிட்ட ஒரு எண்ணத்தை தான் உங்களுடைய விருப்பங்களாக இறைவன் கொடுத்திருக்கிறான். ஆகவே அது நிறைவேறுவதற்குரிய வழிமுறைகளை இறைவனிடம் தேடுங்கள், மனிதர்களிடம் தேடாதீர்கள். மனிதர்களிடம் தேடுவதன் காரணமாகத்தான் அவற்றை நீங்கள் பகல் கனவு என்றும் வீணான கற்பனைகள் என்றும், மகத்துவமிக்க அந்த அருளை, மகத்தான அந்த அருள் பாக்கியங்களை உங்களுடைய கேளிக்கைக்கு ஆக்கி கொண்டீர்கள். அவன் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறான், அவன் கற்பனையில் மிதக்கிறான். இது மேலான அந்த பாக்கியங்களை, இறை உணர்வுகளை உங்களுடைய ஞானத்தின் ஒளி இல்லாத காரணத்தால், உங்களுடைய அறிவின் பெருமிதத்தை கொண்டு அதை நீங்கள் கேளிக்கையாகவும் கேவலமாகவும் பரிகாசத்திற்குரியதாகவும் ஆக்கிக் கொண்டீர்கள். அவ்வாறல்ல, இந்த ஞானங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு இனிதான் நீங்கள் படைக்கிறீர்கள். ஞானங்களை கொண்டு ஏற்கனவே படைத்தது மட்டுமல்ல, வாழவும் வைத்து விட்டான். நீங்கள் அந்த ஒரு வாழ்க்கையை விரும்பியும் விட்டீர்கள். அந்த விருப்பங்கள் தான் உங்களுடைய எண்ணங்களாக இருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அதை அதை நீங்கள் உங்களுக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக முடியாது. அறிவு என்ற அந்த மிக கீழான ஒரு பாதையை நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ளதாக அமைத்துக் கொள்ளாதீர்கள். ஆகவே நான் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த சுகம் என்றால் என்ன என்பது கூட நமக்கு புரியவில்லை. அது மகத்தான பெரும் அருளாகும். நம்மில் எவருக்காவது சுகம் வேண்டாம் என்று கூறுவோமா? அந்த சுகத்தை பார்த்து விட்டால் வேண்டாம் என்று கூறுகிறீர்கள். ஒருவர் சுகமாக இருக்கிறார் என்றால் அவருடைய உருவத்தை பார்த்து இவர் சுகமாக இருக்கிறார் என்று கூறிட முடியுமா? அப்படி என்றால் சுகம் என்பதற்கான பொருள் என்ன? உணர்வுகள் அடிப்படையில். அந்த உணர்வுகள் தனித்தனியானது, அவரவருக்கு சொந்தமானது, பிறருக்கு காட்டிவிட முடியாது. சுகம் என்பது அவரவர் உணர வேண்டுமே தவிர பிறருக்கு அந்த சுகத்தை ஒருபோதும் காட்டிவிட முடியாது. தீர்மானமாக மீண்டும் மீண்டும் இதை நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்களுடைய தேவைகள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இருக்கின்றன. அது இத்தகையது, இந்த வடிவமானது, இந்த வடிவத்தில் எனக்கு சுகத்தை வாங்கி கொடுங்கள் என்று நீங்கள் அதை விவரிக்கவும் முடியாது. அவ்வாறு விவரித்தாலும் பிறரால் புரிந்து கொள்ளவும் முடியாது. சுகத்தை தவிர்த்து உங்களுக்கு வேறு வாழ்க்கை என்ன? அந்த சுகத்தில் உங்களுடைய தேவைகள் அவ்வளவும் அடங்கியிருக்கிறது. உணவு மட்டுமல்ல, உடை மட்டுமல்ல, அந்த சுகத்தில் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் அடங்கியிருக்கிறது. பிறந்தது முதலாக இறக்கும் வரையில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை இறைவன் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். காலை கடன்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளப் போனாலும் சரி, அந்த ஒரு தேவையை இறைவன் உங்களுக்கு அறிவித்தால் தவிர நீங்களாக போய் உட்கார்ந்து கொண்டு ஒன்றும் உங்களால் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் அடைந்துவிட முடியாது. உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டுவிட முடியாது. ஆகவே பசி என்பது உயர்வான ஒரு உணர்வு.
ஒரு தேவையை உங்களுக்கு அறிவிப்பதாகும். காலை கடன்களை கழிப்பது என்பது கீழான ஒரு உணர்வு. இந்த இரண்டுமே சரி, அவன்தான் உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறான் தவிர இதை நீங்கள் உருவாக்கிக் கொள்வதில்லை. எனக்கு மோஷன் போகணும், அர்ஜென்ட்டாக எனக்கு போகணுங்கிற ஒரு ஃபீலிங் வருது. இது யாருக்கு எவ்வளோ விருப்பீங்க? நீங்கள் நீங்கள் அறிகிற கூத்தை கொண்டு தான் தெரியும். ஆனால் உள் உணர்வுகள் எவ்வளோ தூரத்துக்கு அடைக்கிட்டு இருக்குதுன்னு தெரியாது. அடக்க முடியாமல் வெளியே வர்றதான் உங்களுடைய வெளியில் நீங்கள் துடிக்கக்கூடிய துடிப்புகள். அது அவ்வளோ உள்ளுக்குள்ள நீங்கள் அடக்கி வச்சுருக்கீங்களே, அது முழுமையாக கொண்டு வரவும் முடியாது உங்களால். ஆனால் அதே சமயத்தில் உங்களை வழி திறக்கப்பட்டு காரைக்கணக்கு முடித்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்க அந்த சுகத்தை யாராலும் விவரிக்கவும் முடியாது, உங்களாலேயே அது உணரவும் முடியாது. இப்படி சிறியதோ பெரியதோ, மேன்மையானதோ அற்பமானதோ, நன்மையானதோ கழிவுக்குரியதோ, இந்த எதுவுமே நீங்கள் நிறைவேற்றிக் கொள்பவர்கள் இல்லை. அந்த உணர்வுகளை நீங்கள் உணர்பவர்களும் இல்லை. அந்த சுகத்தை அனுபவிக்க மட்டுமே அவன் உங்களை படைத்திருக்கிறான். ஆகவே நீங்கள் உங்களுடைய உள் உணர்வுகளின் பக்கம் நீங்கள் திரும்பி அதை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் இதுவே நீங்கள் இறைவனை கண்ணியப்படுத்தும் முறையாகும். ஆகவே தன்னை கண்ணியப்படுத்துபவர்களை, தன் பக்கம் திரும்புபவர்களை, தன் உணர்வுகளை மதிப்பவர்களை இறைவனும் மதிக்கிறான். நிச்சயமாக இறைவன் நன்றி மறவாதவன். அவன் பக்கம் நீங்கள் திரும்பும் பொழுது அவன் உங்களை உற்று நோக்குபவனாக இருக்கிறான். ஒரு கண் அசைவையும் அவன் உங்களை விட்டும் மறந்தவனாகவோ மறைந்து விட்டவனாகவோ ஆகிவிட மாட்டான். அவ்வளவு உன்னிப்பாகவும் தீர்க்கமாகவும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு கண் பார்வை அவன் பக்கம் திரும்பாதா? கண் பார்வை என்ற இந்த கண் அல்ல, இறை உணர்வுகளின் பக்கம் நீங்கள் திரும்ப மாட்டீர்களா? கண்களை மூடினால் இறை உணர்வுகளா, கண்களை திறந்திருந்தால் இறை உணர்வுகளா? பார்க்கும் எந்த பொருளும் இறைவன் அல்ல. கட்டிடங்களில் இறைவன் கிடையாது, அல்ல அல்ல என்பதுதான் அல்ல. உங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளும் சொல்லக்கூடிய அந்த உணர்வுகள் இவை அல்ல. ஆகவே இறைவன் யார் அல்ல என்பதாகும். உங்களுடைய அறிவு எதையெல்லாம் இறைவன் என்று குறிப்பிட்டு கூறுகிறதோ எதுவுமே இறைவன் அல்ல. இப்பொழுது நீங்கள் இறை உணர்வுகளின் பக்கம் திரும்புங்கள், உங்களுடைய ஞானங்களின் பக்கம் திரும்புங்கள். அந்த ஞானங்கள் எது என்றால் உங்களுடைய விருப்பங்கள். ஞானம் என்பதற்கான பொருள் என்னுடைய விருப்பங்கள், உள்ளார்த்தமான விருப்பங்கள், இது ஞானங்களாகும். ஞானங்களுடைய ஒட்டுமொத்த வடிவம் என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு விருப்பமும், ஒவ்வொரு மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விருப்பமும் ஞானங்களுடைய ஒட்டுமொத்த உருவம். ஏனென்றால் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது ஞானங்களாகும். என்னுடைய இந்த ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற உலக மனிதர்கள் அவ்வளவு பேரும் தன் சக்திகளை கொண்டு திரண்டாலும் சரி, நிச்சயமாக என்னுடைய ஒரு விருப்பத்தை அவர்களால் நிறைவேற்றி தர முடியாது. அந்த அளவுக்கு அறிவு என்பது கீழ்த்தரமானது. மனிதர்களுடைய அறிவு, மனிதர்களுடைய படிப்பு, மனிதர்களுடைய பெருமை அவ்வளவும் உங்களுடைய கால்களுக்கு அடியில் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். படித்தவன் என்ற அந்த மமதையில் யார் இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களை பெருமைக்குரியவர்களாக உங்களுடைய மனதில் கொண்டுவிட வேண்டாம். என்னுடைய மனதுக்கு ஒரு சுகவீனம் ஏற்பட்டு விட்டது, மனசு ஒரு கவலை இருக்குது, யாரால் நீக்க முடியும்? அந்த கவலை எவன் புரிஞ்சுப்பான் முதல்ல நீக்கிறதுக்கு? அந்த கவலைக்கு காரணம் சுகமான உணர்வுகளிலிருந்து நீங்கள் கவலையின் பக்கம் போவதன் காரணம், அந்த சுகமான உணர்வுகள் இறைவன் தந்தால் தவிர உங்களுக்கு இல்லை என்பதை உணர்வதை தவிர்த்து, பொருளின் அடிப்படையில் நான் வீடு வாசல் வாங்கி கொண்டால் நான் சுகமாக இருக்க முடியும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியல்ல. அந்த வீடு வாசல்களில் உங்களுக்கு சுகம் இல்லை, அந்த வீடு வாசல்கள் நரக வாசல்களாக உங்களுக்கு இருக்கும். மனதில் ஒரு கவலையை ஏற்படுத்திவிட்டால், மனதில் ஒரு நெருப்பை போட்டுவிட்டால், வேதனை என்னும் நெருப்பை போட்டுவிட்டால், நீங்கள் வாடும் இடங்கள் எல்லாம் நரக வேதனை. அந்த வேதனையை உங்களால் நீக்கிக் கொள்ள முடியாது. இப்பொழுதுதான் கடவுளே என்று திரும்புகிறீர்கள், அந்த கடவுள் எங்குமே இல்லை. யார் உள் உணர்வுகளுடன் அச்சத்துடன் இருக்கிறார்களோ, உள்ளச்சத்துடன் இருக்கிறார்களோ, அவர்களுடைய அழைப்பை இறைவன் ஏற்கிறான். ஆகவே அச்சத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை இறைவன் ஏற்படுத்தி அழைக்க சொல்கிறான். அப்பொழுது அவர்கள் அந்தரங்கத்தில் தூய்மையுடன் இறைவனை அழைக்கிறார்கள். அந்தரங்கத்தில் தூய்மையுடன் என்றால் என்ன? எதுவும் இறைவன் இல்லை, யாவற்றையும் மறந்த நிலையில் தானாகவே இறைவன் கொண்டு வருகிறான். அந்த வார்த்தை கடவுளே என்ற அந்த வார்த்தையை கொண்டு வருகிறான். அவன் தான் கொண்டு வருகிறான் அந்த வார்த்தையை, நீங்கள் கொண்டு வரவில்லை. அப்பொழுது அவன் எங்கு உங்களை அழைக்க சொல்கிறான்? எந்த இடத்திலும் நீங்கள் அடையுங்கள், நான் உங்களுடைய அழைப்புக்கு செவியேற்பேன். என்னை மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதரவாக ஆதாரமாக நீங்கள் கொண்டிருப்பீர்களானால், எனக்கு இணை வைக்காதவராக இருக்கும் நிலையில் நீங்கள் அடைக்கும் அடைப்பிற்கு நிச்சயமாக நான் செவியேற்பேன். ஆகவே இறைவன் உங்களை சோதிக்கிறான், உங்களுடைய உணர்வுகளை கொண்டு சோதிக்கிறான். எந்த அடைப்பை நான் ஏற்றுக்கொள்வேன், எந்த விதமான அடைப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கவலையுடனும் பயத்துடனும் மனிதர்களின் உதவ மாட்டார்கள் என்று
எனக்கு பதிலாக மனிதர்களுடைய அறிவையெல்லாம் இணைவைத்துக் கொண்டிருந்தீர்களே, அந்த இணைவைப்பை அவ்வளவும் நீக்கிய பின்னர் நீங்கள் இப்பொழுது அழைப்பும் அழைப்பிற்கு நிச்சயமாக உள்ளட்சம் இருக்கிறது. உடனடியான தேவை இருக்கிறது. நீங்கள் தாங்க முடியாத நிலைக்கு ஆகிவிட்டீர்கள். ஏனென்றால் மனிதர்களை நம்பி நான் இந்த நிலைக்கு ஆகிவிட்டேன். இனி மனிதர்கள் இல்லை, இப்பொழுது இறைவனே அந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறான், கடவுளே என்ற அந்த வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையில் உங்களுக்கு மனம் சற்று அமைதி பெறுகிறது. ஒருவர் எனக்கு அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார், என்னால் அவரை எதிர்க்க வழியில்லை. எதிர்க்க வழியில்லை என்று தெரிந்து கொண்ட பிறகு இன்னும் அதிகமாக என்னை அவர் கஷ்டத்துக்குள் ஈடுபடுத்துகிறார். என்னை சுற்றியுள்ள மனிதர்கள் அவ்வளவு பேரும் கைவிடுத்து விட்டார்கள், எனக்கு உதவுபவர்களாக இல்லை. அப்பொழுது நான் கூறுகிறேன், இறைவன் ஒருவன் இருக்கிறான், கடவுள் ஒருத்தர் இருக்கார், உன்னை கவனிச்சுப்பார். இப்போ கூப்பிடுறீங்களே நினைக்கிறேன், அந்த கடவுள் உண்மையான கடவுள். அப்போ சொல்வீங்களா, எனக்கு கடவுளர்கள் இருக்கிறார்கள் சொல்வீங்களா? அந்த வார்த்தையை சொல்ல முடியுமாங்களால சொல்லுங்க பார்ப்போம். கடவுள் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லுவீங்களா? கடவுளர்கள் இருக்கிறாங்க, இறைவர்கள் இருக்கிறார்கள், தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லுவீங்களா? தெய்வம் இருக்குது ஒன்றுன்னு சொல்லுவீங்களா? தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லுவீங்களா? அந்த சமயத்தில் இக்கட்டா நிலையில் எதை சொல்லுவீங்க? தெய்வம், அந்த ஒன்று மட்டும்தான் இறைவன். கஷ்டகாலங்களில் உங்களுக்கு அந்த வார்த்தைகளை இறைவன் கூறுகிறான், கூற செய்கிறான். தெய்வம் ஒன்று இருக்குது, இருந்தால் உனக்கு ஒரு கூலி தண்டனை இருக்கிறது, நிச்சயமாக நீ பிடிக்கப்படுவாய். தெய்வம் என்று ஒன்று இருந்தா ஏன் வச்சிருக்கமே 3000 கடவுள் வச்சிருக்க சொல்ல வேண்டியதானே? 3000 கடவுள் இருக்கு கவனிச்சமா சொல்ல வேண்டியதானே? அசிங்கம் அந்த வார்த்தைகள் சொல்றது, அந்த இடத்துல பொருந்தாது. தெய்வம் ஒன்று என்ற அந்த ஒரு வார்த்தை தானாக உங்களுடைய இருதயங்களிலிருந்து வெளிவரும். ஆகவே நான் என் இறைவனை, அந்த ஒரே இறைவனை, என்னுடைய எனக்கு எது சுகமோ அது உங்களுக்கும் சுகமாகும். எனக்கு எது கவலையோ அதே நிகழ்ச்சி உங்களுக்கு நேர்ந்தால் உங்களுக்கும் கவலையாகும். எனக்கு எது ஆறுதலோ அதே ஆறுதல் உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுமானால் அதுவும் உங்களுக்கு மன உங்கள் மனதுக்கும் ஆறுதலாகும். ஒரு சின்ன ஒரு துரும்பு கிடைச்சாலும் சரி, நான் கஷ்டமான நிலையில், அது எனக்கு ஒரு ஆறுதலும் ஒரு நம்பிக்கையும். அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கிறது, அதே ஆறுதல் உங்களுக்கும் இருக்கிறது. மனம் என்பது யாவருக்கும் ஒன்றுதான், அங்கு இறை உணர்வுகள் யாவருக்கும் ஒன்றுதான். உடல் தேவைகள் என்று வரும்பொழுதுதான் பல 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 விதமாக ஒவ்வொருவருடைய தேவைகளுக்கும் ஏற்ப விதத்தில் அந்த உணர்வுகள், வெளிப்புற உணர்வுகள் மாறிக்கொண்டிருக்கும். நாம் வைத்துக் கொண்டிருக்கும் தெய்வங்கள் அனைத்தையும் ஒப்பிடுவோமேயானால் நம் மன இச்சைகளை நாம் தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டோம். இந்த கர்ச்சீஃப் நான் செய்கிறேன்னு சொன்னால் இந்த கர்ச்சீஃப் தெய்வம், இதை நான் தொட்டு கும்பிட்டுக்கிறேன், இது எனக்கு தேவைன்னா இது எனக்கு தெய்வம். சரி, ஆயுதங்கள் அனைத்தும் நம்ம தெய்வம் சொல்லிடுறோம், பொருளின் அடிப்படையில் அவ்வளவும் தெய்வம் ஆக்கிடுறோம். ஏன்னு சொன்னால் இது எனக்கு காசு தருது அவ்வளோதான், காசும் தெய்வம். படித்தா எனக்கு காசு ஜாஸ்தி சம்பாதிக்க முடியும், படிப்பும் தெய்வம். சொல்லிக் கொடுக்குறதுனால எனக்கு புரியுது, சொல்லிக் கொடுக்குற ஒரு தெய்வம். அப்பானால வந்த அப்பா தெய்வம், எதுதான் தெய்வம் இல்லை, எது தெய்வம் இப்போ? சரி, நீங்கள் செருப்பு உங்கள் காலுக்கு உதவுது, செருப்பு தெய்வமா? விளக்க மாதிரி தெய்வமா? ஏன் சொல்ல வேண்டியது ஏன் சொல்றதில்ல? எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்த்தரமாக போய்விடுவீர்கள்? கக்கூசம் தெய்வம் தான், ஏன்னா அவங்க கழிவுகளை நீத்து அவங்க சுத்தப்படுத்துது. நம்முடைய அறிவின் பக்கம் செல்வோமையானால் தெய்வத்தை எந்த அளவுக்கு நாம் இழிவாக்கி விடுவோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். புற உணர்வுகளின் அடிப்படையில் நீங்கள் தெய்வங்களை ஏற்றுக்கொள்வீர்களானால் அவ்வளவு அசிங்கமாக நீங்கள் தெய்வங்களை ஆக்கி விடுவீர்கள். அதன் காரணமாக இறைவனிடமிருந்துள்ள மிகப்பெரும் வேதனை உங்களை வந்தடையும். சுனாமி சாதாரணமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் அறியாத மகத்தான வேதனைகள் நீங்கள் அறியாத புறத்திலிருந்து வர இருக்கிறதே, எப்படி நீங்கள் அதை அறிய தவறிவிட்டீர்கள்? சுனாமி வருவதற்கு முன்பாக நீங்கள் அறியாத நிலையில் இருந்தீர்கள். திடுகூறாக பிடித்தான் உங்களை, அப்பொழுது நீங்கள் ஓடி ஒளிந்து கொள்ள தப்பித்துக் கொள்ள சக்தி பெறவில்லை. வெள்ளம் ஏற்படும் பொழுது எப்பொழுது நிற்கும் என்றுதான் நீங்கள் இருப்பீர்களே தவிர வெள்ளத்திலிருந்து உங்களால் தப்பித்துக் கொள்ள முடியாது. இறைவன் உங்களுக்கு தண்ணீரை அளந்து கொடுக்கிறான் உங்களுடைய தேவைகளுக்காக. ஆகவே உங்களுடைய தேவைகளை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். உங்களுடைய அறிவு கூறுகிறது, தண்ணீரை சிக்கனமாக நான் உபயோகப்படுத்திக் கொள்வேன், தண்ணீரை நீங்கள் வீணாக ஆக்காதீர்கள். தண்ணீரை எப்படி நீங்கள் சிக்கனமாக நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க சொல்லுங்க பார்ப்போம்.
தண்ணீர் தண்ணீராக செலவழிப்பதற்காகத்தான் ஒரு காலம் இருந்தது. தண்ணீர் போல செலவழிச்சுட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு பாக்கியம் இருந்தது. தண்ணீர்ல உங்களுக்கு உணர்வுகள் இருக்கா இல்லையா, உயிரோட்டம் இருக்கா இல்லையா? ஒரு நீர்வீழ்ச்சி நின்றீங்கன்னு சொன்னா நேரம் காலம் தெரியாம நாள் பூரா குளிக்கிறீங்களே, அந்த உணர்வுகள் எனக்கு வேணுங்கிற வரைக்கும் எனக்கு தண்ணி தேவையா இல்லையா? இல்ல, கொஞ்சம் தான் சொல்லும் போது அந்த உணர்வுகள் எனக்கு வேண்டாங்கிறதுக்கு நீ யார்? என்னுடைய உணர்வுகள் எவ்வளவுக்கு நல்லா இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் மனித சமுதாயத்தில் நன்மையான மனிதனாக இருக்க முடியுமா இல்லையா? என்னுடைய உணர்வுகள் எந்த அளவுக்கு கீழா போச்சு அந்த அளவுக்கு நான் மனித சமுதாயத்திற்கு பாதகமாக இருப்பேனா இல்லையா? அந்த உள் உணர்வுகளையும் புத்துணர்வையும் புத்துணர்ச்சியையும் புத்துயிரையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய புது மனிதனாக மாற்றக்கூடிய படைக்கக்கூடிய அந்த தண்ணீரை சிக்கனமாக செலவழிங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? மனிதனுடைய அறிவு இவ்வளவு தரங்கெட்டதாக இருக்கிறது. தண்ணி தாக இருக்குது, சிக்கனமா குடிங்கன்னா எப்படி? தண்ணி தாக இருக்குது, சிக்கனமா குடிங்க, எப்படி குடிப்பீங்க? தண்ணீரை சிக்கனமாக செலவிடுங்கள் என்பது அவ்வளவு தூரத்திற்கு அறிவுக்கு பொருந்தாதது, இறை உணர்வுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதது, மிகப்பெரும் இறை துரோகம், மனிதனுக்கு எதிராக செய்யக்கூடிய கேவலம். நீங்கள் காலை கடன் முடித்துக் கொண்டீர்கள், தண்ணீரை சிக்கனமாக செலவிட என்ன செய்யறது? அசிங்கத்திலும் அசிங்கம். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பி அவர்களுடைய அந்த அறிவையா நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்வீர்கள்? நீங்கள் தூய்மை கெட்டவர்களாகவும் அசிங்கமானவர்களாகவும் அசுத்தமானவர்களாகவும் உலக உயிரினங்கள் அனைத்தை விட்டும் நீங்கள் விரட்டப்படக்கூடிய அந்த அசிங்கத்திற்கு நீங்கள் ஆளாகிவிடுவீர்கள். உயர்வாக படைக்கப்பட்ட உங்களுடைய மனித இனத்தை நீங்கள் தரங்கெட்டு தாழ்த்தப்பட்டவர்களாக நீங்கள் விரட்டியடிக்கப்படுவீர்கள். ஒரு கொசு கூட உங்களை வந்து தீண்டும், அந்த அளவுக்கு அசுத்தமானவர்கள் நீங்க. உயர்ந்த படைப்பினம், ஒரு கொசு கூட உங்களை மதிக்காது, ஒரு ஈ கூட உங்களை மதிக்காது. பைத்தியமா உங்களை அறக்கடிக்கும், அறற்ற செஞ்சிடும். நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருப்பீர்களானால் இறைவன் உங்களுக்கு அனுமதித்தால் தவிர உங்களுக்கு தண்ணீர் இல்லை. நீங்கள் அந்த தண்ணீரை உங்களுடைய அறிவை கொண்டு சேமித்து வைத்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் அந்த தண்ணீரை சேகரிப்பவர்களும் இல்லை. ஏரிகள் கட்டிவிட்டால், அணைகள் கட்டிவிட்டால் நீங்கள் தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ள முடியும் என்று நினைத்தீர்கள். அவை அனைத்தும் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன, உடைந்து எப்பொழுது வெள்ளப்பெருக்கு எடுக்குமோ என்ற அபாயத்தில் இருக்கிறீர்கள். ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் நீங்கள் சேமித்து வைத்த ஏரிகள் போன்ற கடல்கள். எதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும்? இன்று இறைவன் அந்த மழையை நிறுத்தினால் தவிர உங்களை அழித்துவிட முடியும்? ஆகவே நீங்கள் மழை நீரை சேகரிப்பவர்கள் இல்லை. அதை திறந்துவிட்டால் கடலுக்குள் சென்றுவிடும், உங்களுக்கு தேவையானது பூமியில் தங்கிவிடும். பூமியில் கூட அந்த நீர் நீங்கள் சேமிக்கும் பொழுது கடலுக்குள் செல்கிறதை தவிர அது அங்கு தேங்குவதில்லை. இறைவன் உங்களுக்கு மேலோட்டமாகவும் காண்பிக்கிறான். நீர்வீழ்ச்சிகளும் மழை நீர் வெள்ளமாக பெருக்கெடுக்கும் பொழுதும் அது ஓடைகளாகவும் ஆறுகளாகவும் நதிகளாகவும் பாய்ந்து சென்று கடலில் கலக்கிறது. இது உங்களுக்கு போதுமான அறிவாக இருக்க வேண்டும். பூமிக்கு அடியிலும் நீர் அவ்வாறே கடலுக்குள் செல்கிறது என்பதை. கடலிலிருந்து நீர் உள்ளே வராது, நிலத்திலிருந்துதான் நீர் கடலுக்குள் போகும். நீங்கள் வெளிப்படையாகவும் பார்க்கிறீர்கள். எப்படி உங்களுடைய பூமிக்கு அடியில் மட்டும் நீர் தங்கிவிடும் என்று நினைக்கிறீர்கள்? அதுவும் கடலுக்குள் பாயும், அளவுக்கு மீறியது கடலுக்குள் பாயும். நீங்க பீச் ஓரமா போய் நீங்க மண்ண தோணினாலும் சரி, அங்க நல்ல நீர் தான் இருக்கும், உப்பு நீர் இருக்காது. அங்கிருந்து கடலுக்குள் போமே தவிர கடல்லேருந்து நீர் இங்க கலக்காது. கடற்கரை தண்ணி ஒரு 10 அடிக்குள்ள கடல் அங்க இருக்குது, 10 அடிக்கு 1 மீட்டருக்குள்ள நீங்க வந்து தோணா கூட நல்ல தண்ணியும் கிடைக்கும். எப்படி அது? கடல்லேருந்து தண்ணி உள்ள வந்தா அல்லது நிலத்திலேருந்து தண்ணி கடலுக்கு போதா? எது சரி? இதில் எவ்வளோ எவ்வளோ பெரிய பில்டிங்கள்லாம் வந்து 110 மாடி பில்டிங் கூட வந்து சின்ன ஒரு மண் அசைவில் உள்ளே போயிடுது. நீங்கள் சேர்த்து வைக்கிற தண்ணியாக ஒரு சின்ன ஒரு மண் துகள் அசைவில் உள்ளே போயிடாது. எப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம தண்ணியை சேகரித்து வச்சுக்கலாம், மழை தேவையில்லை. நம்முடைய அறிவை நாம் நம்புவதை மிகைப்படுத்தி கொண்டும் பெருமை கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இறைவனுடைய அருட்கொடை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அவன் உங்களுக்காக அவன் விரும்பியதை கொடுத்து கொண்டிருக்கின்றான். தான் படைத்த படைப்பினங்களின் தேவைகளை முழுமையாக அறிந்தவன் அந்த படைப்பாளன். ஆகவே நீங்கள் உங்களுடைய படைப்பாளனின் பாக்கியங்களில் எதனை நீங்கள் நிராகரிப்பீர்கள்? உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் உங்களுக்காக அறிவித்து அந்த தேவைகளின் பால் உங்களை வழிநடத்துகிறான். ஆகவே நீங்கள் எதனை மறுப்பீர்கள்? பசி என்ற உணர்வை கொடுத்து உணவின் பால் வழிநடத்துகின்றான். காலை கடன்களுக்குரிய வழியை கொடுத்து அதன் பால் உங்களை வழிநடத்துகிறான். தூக்கம் என்ற உணர்வை கொடுத்து அதன் பால் உங்களை வழிநடத்துகிறான். தூய்மை தேவை என்று உங்களுக்கு அறிவித்து உங்களை புது உணர்வுகளின் பக்கம் திருப்புவதற்காக குளிப்பாட்டின் பால் உங்களை வழிநடத்துகின்றான். உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் அவன் உங்களுக்கு அறிவிக்கிறானே தவிர நீங்கள் உணர்ந்து செயல்படுவதில்லை. நீங்கள் தூங்கியது போதும், இதற்கு மேல் தூங்கினால் உங்களுக்கு உடல் அசதியும் வலியும் ஏற்பட்டுவிடும். ஆகவே உங்களுக்கு விழிப்பை கொண்டு வருபவன் அவன் தான். தூங்கிய பிறகு நீங்களா விழிக்கிறீர்கள்? உங்களை ஒரே அமைப்பில் படுக்க போட்டுவிட்டால் நீங்கள் உடல் வலி கண்டுவிடுவீர்கள். ஆகவே தூக்கத்தில் உங்களை வளமும் இடமுமாக புரட்டுவதும் அவன்தான், நீங்கள் அல்ல. அந்த தூக்கத்திலிருந்து உங்களை இன்னும் சுகமான தூக்கத்திற்குள் நீங்கள் திரும்பும் பொழுது இன்னும் சுகமான தூக்கத்திற்குள் போகிறீர்கள் தவிர திரும்புவதன் காரணமாக விழித்துக் கொள்வதில்லை. ஆனால் வேற யாராவது வந்து உங்களை வந்து திருப்பி போட்டாங்கன்னு சொன்னால் எந்திரிச்சு ரெண்டு அடி அடிப்பீங்க. உன்ன மனிதர்களுடைய அறிவு வேறு. இறைவன் உங்களை வழிநடத்துகிறானே, உங்களுடைய வாழ்க்கையின் பால் உங்களுக்கு சுகங்களையும் கொடுக்கிறானே, அவனுடைய பாக்கியம் வேறு. எந்த ஒன்றையாவது நீங்கள் உங்களுடைய உணர்வுகளையும் அறிவுகளையும் கொண்டு உங்களுக்கு நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்களா, அல்லது படைத்துக் கொள்கிறீர்களா, அல்லது நிறைவேற்றிக் கொள்கிறீர்களா சிந்தித்து பார்ப்பீர்களானால் எந்த ஒன்றும் கிடையாது. அப்படியானால் அந்த அறிவனுடைய பொருள் என்ன? அந்த அறிவு உபயோகமற்றது, உங்களுக்கு தேவையில்லாதது, உங்களுக்கு ஒரு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவை மிஞ்சிய ஞானங்கள் மட்டுமே உங்களுக்கு தேவை. அந்த ஞானங்களின் பால் இறைவன் உங்களை வழிநடத்துவானே தவிர நீங்களும் அதன் பால் செல்பவர்கள் இல்லை. அவன் உங்களை தடுத்துவிட்டார், அவன் உங்களுக்கு வழிகாட்டவிட்டார். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு ஒரு சோதனைக்காகவே தவிர அதில் வேதனையும் துன்பங்களும் மிஞ்சி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே தவிர, அந்த அறிவில் உங்களுக்கு சுகமில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே தவிர, அந்த அறிவில் உங்களுக்கு நிம்மதியோ வாழ்க்கையோ இல்லை. விரக்தியை தவிர, வெறுமையை தவிர, இறுதியில் துன்பமும் கவலையும் பயத்தையும் கொண்ட அந்த வாழ்க்கையை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள் என்பதை தவிர அந்த அறிவுக்கு வேறு எந்த விதமான வழியும் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக ஒரு சொற்பமான அளவு அந்த அறிவை கொண்டு நீங்கள் சுகம் அனுபவித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய வேதனையை, நிரந்தரமான வேதனையை நீங்கள் பார்க்காதவர்கள் இல்லை. பல தருணங்களில் உங்களை சுற்றிலும் இறைவன் அந்த சான்றுகளை நிறையவே வைத்திருக்கிறான். தங்களுடைய அறிவில் எவ்வளவு வேகமாக அவர்கள் தங்களுடைய பொருள்களை ஈட்டும் முயற்சியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அடி விடுவதையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஒரு அடி விழுந்துவிட்டால் பின்னர் அதிலிருந்து அவர்கள் மீள்பவர்களும் இல்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, மனம் என்ற ஒன்று இருக்கிறது, அதில் அவர்கள் சுகம் அனுபவிக்கிறார்களா இல்லையா என்பதை நாம் ஒருவரும் அறிய மாட்டோம். பெருமையில் வாழ்வார்களே தவிர அவர்களுடைய வாழ்க்கையில் சுகம் இருக்கிறதா இல்லையா என்பதை வடிவம் அமைத்து காட்டிவிட முடியாது. ஆகவே இறைவன் உங்களுக்கு சுகத்தை ஒரு தேவையாக அறிவிக்கிறான். அது ஞானங்களாகும். அந்த ஞானங்களில் உருவம் இல்லை, ஆனால் அதில் மிகப்பெரும் தேவை இருக்கிறது. வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே, அடிப்படையே, வாழ்க்கையினுடைய ஆதாரமே அந்த உருவம் இல்லாத இறைவன் அளித்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தில் அமைந்திருக்கிறது. அந்த ஒரு சுகம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் என்றால், அகிலங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளினுடைய உயிர்த்தன்மையும் உங்களுடைய இருதயத்தில் அமையப்பெற வேண்டும். ஒட்டுமொத்த ஒரு கருவாக அப்படி அமைத்துவிட்டான் ஒரு விருப்பமாக அதில் நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். இனி நீங்கள் அந்த விருப்பத்தை அடையாமல் நீங்கள் இறக்கக்கூடாது. அந்த விருப்பத்தை இறைவனை தவிர அறிவிக்க முடியாது. உங்களுடைய புற உணர்வுகளுக்கு வாடக்கூடிய அந்த வழிவகையில் நீங்கள் அமைவதற்கான அந்த வழியை அந்த இறைவனை தவிர அறிவிக்க முடியாது. ஒவ்வொரு பொருளும் இறைவனுடைய அனுமதியை கொண்டு தான் யார் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறது. காற்று இருந்தால்
இந்த காற்று தன்னை பற்றிய அனைத்து ஞானங்களையும் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும். நாம் இப்பொழுது சுவாசித்துக் கொண்டு மட்டும் இருக்கிறோம், அதற்கு இந்த காற்று அவசியம் என்பது அந்த காற்று நமக்கு அறிவிக்கிறது. அந்த காற்றில் வேறு என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன என்பதை நாம் அறிய மாட்டோம். ஆகவே இறைவன் அனுமதி இருக்குமானால் அந்த காற்று உங்களுக்கு அறிவிக்கும் இந்தந்த தன்மைகளை கொண்டிருக்கிறது. ஆகவே இதன் தன்மைகளை இவ்விதமாக நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இது மனிதர்கள் உங்களுக்கு அறிவிக்க முடியாது, மறைவானவற்றை மனிதர்கள் அறிவிக்க முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் அதற்கு அறிவு பொருந்தாதவர்கள், மறைவானவற்றை அவர்கள் நம்புபவர்கள் இல்லை. மறைவானவற்றின் ஞானங்கள் என்னுடைய பாதைகளை உங்களுக்கு அறிவாக அறிவிக்க இறைவன் ஒருவன் நமக்கு போதுமானவன் என்ற அந்த அடிப்படையில் நாம் வாழ்வோமையானால் இறை உணர்வுகளின் பக்கம் மட்டுமே நாம் ஞானங்களுக்காக திரும்புவோம். ஞானங்களுக்காக என்பது என்னுடைய ஞானங்களை, என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய புற உணர்வுகளுக்கு வெளிப்படையாக நான் அமைத்துக் கொள்ள வேண்டிய அந்த பாக்கியமிக்க பாதையை என் இறைவன் எனக்கு அறிவிப்பான். ஆகவே இதில் மகத்தானது நன்மை இருக்கிறது. அந்த வழியிலும் மறைவானது தான் இருக்கிறதே தவிர வெளிப்படையானது இருக்காது. உங்களை அங்கு வைத்துக்கொண்டு இங்கிருந்து வைத்தியம் பார்க்க முடியும். நீங்கள் அங்கிருந்தாலும் சரி, உலகத்தினுடைய மறுகோடியில் இருந்தாலும் சரி, வைத்தியம் பார்க்க முடியும். இது என்னுடைய உணர்வுகளுக்கும் அங்கு வெளிப்படையாகக்கூடிய அந்த ஒரு விளைவுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாதையை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். உணர்வுகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை கொண்டு நீங்கள் புற உணர்வுகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த உருவத்தினுடைய அடிப்படையை கொண்டு நீங்கள் வழி அறிய மாட்டீர்கள், வழியை பார்க்க முடியாது. ஆகவே மறைவானவற்றின் மீது எப்பொழுது நம்பிக்கை கொள்கிறீர்களோ இறைவன் உங்களுக்கு அளவில்லாத அருளை கொண்டிருக்கிறான். நான் இங்கிருந்து உலகத்தின் மறுகோடிக்கு சென்று அங்கு உள்ளவரை பார்த்துவிட்டு திரும்ப வேண்டுமென்றால் எத்தனை இறைஞர்கள், எவ்வளவு கஷ்டம்! இறைவனுடைய அருட்கொலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் எல்லா கஷ்டங்களையும் நீக்கிவிட்டான். நினைத்த மாத்திரத்தில் நினைவிட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் நீங்கள் நினைத்த விளைவுகள் நிறைவேறும் அந்த இடத்திற்கும் இடையே எந்த பாதையும் நீங்கள் காண மாட்டீர்கள், வெளிப்படையான பாதையை காண மாட்டீர்கள். ஆனால் நிறைவேறுகிறது. இந்த மறைவான பாக்கியங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் இறைவன் எத்தகைய அருளாளன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் அளவற்ற அருளாளன் என்று இறைவன் உங்களுக்கு உங்களிடம் கூறும் பொழுது நீங்கள் பொருள்களின் அடிப்படையில் அவனை கேட்கிறீர்கள். அருளை மறந்து பார்வைகளின் புலன்களின் அடிப்படையிலான அந்த பொருள்களை நீங்கள் கேட்கிறீர்கள். அவன் பொருளாளன் அல்ல, அவன் அருளாளன். அருள் என்பது உங்களுடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடியது. அவன் அறிவித்த அந்த அருளை அவனே நிறைவேற்ற பொறுப்பேற்றுக் கொள்கிறான். உங்களிடம் அந்த பொறுப்பை விடவில்லை. ஏனென்றால் நீங்கள் அந்த பொறுப்பிலிருந்து ஏற்கனவே விலகிவிட்டீர்கள். உங்களுடைய புலன்களின் அடிப்படையில் நீங்கள் வாழ்வதன் காரணமாக யாரொருவர் அந்த இறைவனுடைய ஞானங்களின் பக்கம் திரும்புகிறாரோ, வெளிப்புற புலன்கள் ஐந்து புலன்களின் அடிப்படையை ஒட்டி வாழாமல் இறைவனுடைய ஞானங்களின் பக்கம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த பாதை தெளிவாகும். ஆனால் மற்றவர்களுக்கு அந்த பாதை புரியாது. ஒவ்வொருவரும் அவரவருடைய தேவைகளின் பக்கம் திரும்புங்கள். தனித்தனியான ஞானங்கள், இன்னொருத்தருடைய ஞானம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களை படைத்த இறைவன் எவையெல்லாம் உங்களுக்கு தேவையோ அவற்றை உங்களுடைய விருப்பங்களாக அமைத்து விட்டான். அதற்குரிய பாதைகள் வேறு. உங்களுடைய பாதைகளை விட்டு பிறருடைய பாதைகளை நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்பினால் ஒருபோதும் முடியாது. எனக்காக ஒரு பாதை ஏற்பட்டிருக்கிறது. நான் ஒரு மருத்துவனாக என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்ததன் காரணமாக என்னுடைய தேவைகள் நிச்சயமாக மருத்துவம் என்பது நினைத்த மாத்திரத்தில் சுகமடைய வேண்டும். எந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரும் நாள் கடந்து சுகமாற்று நினைக்கவே மாட்டாங்க. அந்த நிமிஷமே சரியாக போயிருந்தான் நினைப்பாங்க. மற்ற எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நாளான பரவாயில்லன்னு கொஞ்சம் பொறுத்துக்கலாம். ஆனால் உடல் மன கஷ்டம் ஒன்று ஏற்பட்டதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நிமிஷமே சரியாக போகணும்னு தான் யார் விரும்புவாங்க. இதை நிறைவேற்றக்குள்ள எந்த விதமான மருத்துவமும் கிடையாது. புற புலன்கள் வடிவிலான இந்த அறிவுக்கு நிச்சயமாக ஒரு மனிதனுடைய துன்பத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் விடுதலை பெற அப்பொழுதே அந்த நிமிடமே விடுதலை பெற்றுவிட விரும்புவானே, அது நிறைவேற்றக்கூடிய வழி கிடையாது. ஆகவே ஞானங்கள் வேறு, இதனுடைய பாதைகள் வேறு. அதை நம்பிக்கை கொண்டதன் விளைவு நினைத்தால் சுகம் இருக்கிறது என்ற அடிப்படையை அவன் நமக்கு அறிவுறுத்தி விட்டான். அந்த பாதையை நீங்கள் பார்க்க முடியாது, வெளிப்படையான ஒரு பாதையை பார்க்க முடியாது. ஞானங்களுடைய பாதையை நிச்சயமாக இருக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும், ஆனால் பார்க்க முடியாது. இது ஒரே ஒரு தேவை, இது என்னுடைய தேவை. உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு இருக்கின்றன.
நீங்களும் என்னை பின்பற்றி இறைவழி மருத்துவர்களாக ஆகிவிட முடியாது. உங்களுக்கு நன்மைகள் செய்து கொள்ள முடியும். இது ஒரு அத்தாட்சி, இறைவனிடமிருந்துள்ள ஒரு அத்தாட்சி. உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்து கொள்ள முடியும். எப்படி? அந்த உணர்வுகளின் அடிப்படையில், இறைவன் இருக்கிறான் என்ற அடிப்படையில் நீங்கள் உணர்ந்ததன் காரணமாக பல தேவைகளை உங்களுக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அது உங்களுடைய உடல் கஷ்டங்கள், உங்களுடைய நோய்கள் உட்பட உங்களுடைய தேவைகளாக இருக்கிறது. ஆகவே இறைவழியில் மருத்துவம் என்பது யாவருக்கும் காட்டக்கூடிய ஒரு அத்தாட்சியாக, இறைவனுடைய பாதை என்ன, ஞானங்கள் என்ன, அந்த ஞானங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பாதை என்ன, எவ்விதம் புலன்களுக்கு புலப்படாத அந்த பாதை விளைவுகளை காட்டும் பொழுது நிச்சயமாக புலன்களுக்கு புலப்படாத பாதை நம்பிக்கை கொள்வதற்கும் விளைவுகள் அங்கு நிறைவேறுவதற்கும் இடையே பார்க்க முடியாத பாலமாக அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக இறைவனிடம் வந்துள்ள ஒரு அத்தாட்சி நினைத்தால் சுகம் என்பதாகும். அது என்னுடைய தேவை. ஏனென்றால் பல பேரும் என்ற பேஷன்ஸ் வருவாங்க, அவ்வளோ பேருக்கு இது தேவைப்படுது. ஆகவே இது உங்களுக்கு. ஆனால் இதே இறைவழி மருத்துவத்தை நீங்கள் செய்ய முடியாது. ஏனென்றால் உங்களுடைய தேவைகள் வேறு. இதில் போட்டியோ பொறாமையோ வேண்டாம். நீங்கள் ஒரு கஷ்டத்திற்குள்ளாகும் பொழுது இப்பொழுது நினைத்தால் சுகம் என்பது உங்களுடைய தேவை, ஆகவே அது உங்களுக்கு நிறைவேறும். நானும் எல்லோருக்கும் உதவி செய்வேன் என்பது உங்களுக்கு பொருந்தாத ஒன்று. ஆனால் நீங்கள் உங்களுடைய துயரத்திற்கு ஆளாகும் பொழுது, உங்களுடைய குடும்பத்தினருக்கு துயரத்திற்கு ஆளாகும் பொழுது உங்களுடைய தேவை, ஆகவே உபயோகப்படுத்துங்கள். அங்கு அந்த நினைத்தால் சுகம் என்பது நிறைவேறும். எனவே இதில் போட்டி போட முடியாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஞானங்கள், அந்த ஞானங்களை அவர்கள் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஞானங்களை நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு நிறைவேறுவதற்கான அந்த மகத்தான சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்துவான். அதை நம்பிக்கை கொள்வதற்காக ஒரு அத்தாட்சியாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது தவிர, இதை கொண்டு பிழைப்பு நடத்துவதற்காக அல்ல, இதை ஒரு வியாபாரப் பொருளாக ஆக்குவதற்காக அல்ல. அவருடைய தேவைகளுக்கு நிச்சயமாக பொருந்தும். ஆனால் அதை தவிர்த்து யாருக்கு பொருந்துகிறது என்றால், யார் கேட்டார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய தொழிலின் காரணமாக அவர்கள் விரும்பியது அவர்களுக்கு இருக்கிறது. அந்த தொழிலில் அவர்களுக்கு நினைத்தால் சுகம் என்பது இருக்கிறது. உங்களுடைய தேவைகளில் நினைத்தால் சுகம் என்பது இருக்கிறது. ஏனென்றால் இந்த அத்தாட்சியை பார்த்த பிறகு உங்களுடைய தேவை, உங்களுடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும், அந்த நினைத்தால் சுகம் உங்களுக்கு இருக்கிறது. அது குறுகிய வட்டம். ஆனால் உங்களுக்கு இது உங்களுக்கான தேவைகளாக இறைவன் உணர்த்தியிருக்கிறானே, அவ்வளவுக்கும் அது வடிகாலாக அமைய வேண்டும், வழிகாட்டுதலாக அமைய வேண்டும், நம்பிக்கைக்குரியதாக அமைய வேண்டும். உங்களுடைய ஞானங்களை நீங்கள் பின்பற்றுங்கள். மனிதர்களுடைய அறிவை நீங்கள் இதுவரையில் பின்பற்றிக் கொண்டிருந்தீர்களே, இனி நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகளை நீங்கள் பின்பற்றுவீர்களா, அல்லது பிற மனிதர்களுடைய விருப்ப உடைமைகளை எனக்கும் வேண்டும் என்று விரும்புவீர்களா? எது இதில் அசிங்கம், எது இதில் மேன்மையானது? எனக்கு 1000 தேவைகள் இருக்கும்போது இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அந்த மாதிரி நான் வாழணும்னு நினைக்கிறியே, உனக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்னாச்சு? எது உனக்கு ரொம்ப பொருந்தமோ அந்த இருதயத்தை நீ தவற விட்டுட்ட. பெருமை கொண்டு யார் வாழ்றாங்களோ, வீணான அலங்காரங்களையும் ஆடம்பரங்கள் யார் தெரியுறாங்களோ, அவங்கள பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிற, அவங்களுடைய மனசுல நிச்சயமாக சுகம் என்று இருக்கிறது அவனுக்கு தெரியாது. வீணாக இந்த கஷ்டத்தையும் விலைக்கு வாங்கிக்கிற உங்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய, உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய இயற்கைக்கு மிகவும் பொருத்தமானதாகும், என்றென்று நிலைத்திருக்கக்கூடியதாகும். அந்த விருப்பங்களை நீங்கள் பின்பற்றுங்கள். விருப்பங்கள் ஒவ்வொன்றும் ஞானங்கள். ஆகவே ஞானங்களுக்கு பெரிய அளவில் பொருள் தேடிக்கொண்டிருக்காதீர்கள். மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது ஞானம், மிஞ்சியது ஞானம். உங்களுடைய ஒவ்வொரு விருப்பமும் ஞானங்களின் அடிப்படையில். ஏனென்றால் அதை மனிதர்களால் ஒருபோதும் நிறைவேற்றித்தர முடியாது. மனித அறிவை கொண்டு அதை நிறைவேற்றிக் கொள்ளவும் முடியாது. ஆகவே அது ஞானங்களாக இருக்கின்றன. இந்த ஞானங்களின் பாதைகளை நாம் அடைய வேண்டும். அந்த பாதைகளை அடைய வேண்டும் என்றால் மனிதர்களுடைய அறிவை நீங்கள் நிராகரித்து விடுங்கள். உங்களுடைய படிப்பறிவு உங்களுக்கு உதவாது என்பதை, உங்களுடைய விருப்பங்களுக்கு உதவாது என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் சரி, இந்த ஒரு உணர்வு மட்டும்தான் உங்களுக்கு பாக்கியமாக அமையும். என் இறைவன் எனக்கு கொடுத்த விருப்பங்களை நான் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்கிறேன். மிகப்பெரும் அருள், பேரருள், அளவற்ற அருளாளன். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு விருப்பங்களை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக மறக்கிறீர்களோ அந்த அளவுக்கும் அதிகமாக இறைவன் விருப்பங்களை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றான். அவ்வளவுக்கு அவன் அருளாளன், அளவற்ற அருளாளன், உங்கள் மீது நிகரில்லாத இரக்கமுடையவன்.
நீங்கள் அவனை மறந்துவிட்டாலும் சரி, உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பேரன்பும் இரக்கமும் அவனை விட்டு மகிழ்வதில்லை. ஆகவே தன்னுடைய படைப்பாகிய மனிதனுக்கு அவன் புரிந்திருக்கக்கூடிய பேரருள் என்னவென்றால், சர்வசதா நேரமும் ஒவ்வொரு மூச்சிலும் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் எண்ணற்ற விருப்பங்கள் ஞானங்களாக, ஏன் ஞானங்கள் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது, ஒருபோதும் மனித அறிவை கொண்டு இந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. ஆகவே ஒவ்வொன்றும் இறைவனுடைய ஞானங்களாக இருக்கின்றன. மனித அறிவுக்கு எட்டாததன் காரணமாக, நிறைவேற்றிக் கொள்ள சக்தி பெறாததன் காரணமாக பல ஞானங்களை நீங்கள் தவறவிட்டு விடுகிறீர்கள், அவற்றை உதாசீனப்படுத்தவும் செய்கிறீர்கள். கற்பனை என்றும் உங்களை நீங்களே அந்த அழகான பாக்கியங்களிலிருந்தும் விலக்கிக் கொள்கிறீர்கள். பெரும் நஷ்டவாளிகளாக நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் நமக்கு புரியும் பாக்கியங்களுக்கெல்லாம் நாம் அவனுக்கு விரோதமாகவே, அவனுக்கு எதிராகவே நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மனிதர்களுடைய பெருமையைக் கண்டு நீங்கள் அவர்களுடைய ஆடம்பரத்தில் மூழ்கிட்டதன் காரணமாக, வீணான வாழ்க்கையை விரும்பியதன் காரணமாக, உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றின் மீது நீங்கள் ஆசைப்பட்டதன் காரணமாக, இன்று முதலாக நாம் படைப்புகளாக மாறுகிறோம். இன்று நமக்கு புதிய பிறவி. அளவற்ற அருளாளன் அந்த அருளாளன் பாக்கியம் மிக்கவன். அந்த பாக்கியத்தை நான் இந்த விருப்பங்களை உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். படிப்பு இனிமே நமக்கு தேவையில்லை என்ற அந்த உணர்வை கொள்ளுங்கள். நாம் படிப்பதாக இருந்தால் அந்த படிப்பை பட்டம் பெற்ற பிறகு கால்களுக்கு கீழே போட்டு மிதிப்பதற்காக படிப்பேன் தவிர, மற்றபடி அதை கொண்டு நான் வாழ்வதற்காக பயன்படுத்த மாட்டேன். ஏனென்றால் அது பயன்படாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய படிப்பு பயன்படாது. பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் பயன்படும், வேற எதுக்காக பயன்படுமா? ஏன் பணம் சம்பாதிக்கணும்? சுகத்துக்காக. பணத்திலேயே சுகம் இருக்கு? கிடையாது. சுகம் என்பது மனிதர்கள் ஒரு வியாக்கியானத்தையோ விளக்கத்தையோ கொடுத்து இதுதான் சுகம் என்று கூறிவிட முடியாது. அவ்வாறு இருக்க பணத்தை கொண்டு நான் சுகம் பெற்று விடுவேன் என்று வியாக்கியானம் விளக்கம் எதுவுமே தெரியாமல் இருக்க, அவ்வளவு மறைவான அந்த மாபெரும் பாக்கியத்தை எப்படி நீங்கள் பணம் கொடுத்து அடைந்து விடுவீர்கள்? எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சுட்டா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி போகிறதுக்கு பிளஸ் டூ போகிறதுக்கு தகுதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லா தகுதியும் முடிச்சுட்டு எல்லா கிராஜுவேஷனும் முடிச்சுட்டு பெரிய ஆளாக வந்து உட்காந்து படித்து உட்காந்துருக்கீங்க. சின்ன வயசில் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குது? உண்மை இல்லை, ஞாபகம் இல்லை, அவ்வளவுதான். எனக்கு தேவையில்லாதது அழிஞ்சு போகும், மறைஞ்சு போகும், அவ்வளவுதான். ஆகையினால இன்றைக்கி படித்த படிப்பெல்லாம் வந்து மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டீங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு. காரணம் என்ன? உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாதது தேவையில்லை. உங்களுக்கு உங்களுடைய தண்ணீர் வானத்தில் இருக்கிறது. வாழ்க்கையினுடைய ஆதாரம், உயிரினுடைய ஆதாரம் தண்ணீர். அது வானத்திலிருந்து இறங்க வேண்டும். நீங்கள் அந்த வானத்திலிருந்து இறங்கக்கூடிய அந்த தண்ணீரை நீங்கள் மறுப்பீர்களானால், ஒன்று தண்ணீர் வறட்சியினால் நீங்கள் சாக நேரிடும், அப்படி என்றால் தண்ணீர் மிகையினால் நீங்கள் சாக வேண்டி நேரிடும். ஒன்று வறட்சியில் சாகுங்க, அப்படின்னா வெள்ளத்தில் சாகுங்க, ரெண்டும் ஒன்று. கண்டிப்பாக நீங்கள் வாழ்றதுக்காக அந்த தண்ணி இல்லை, அதை நான் பார்த்தேன்னு இருக்கணும். பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா? பூமிக்குள்ளேயும் தண்ணி கிடையாது, வானத்தையும் வற்றி போச்சு, வந்தால் அங்கேருந்தும் கொட்டுது, பூமியிலேருந்து நீரூற்றா பொங்குது, உங்களை மூழ்கடிப்பதற்காக. நீங்கள் அளவாக உங்களுடைய அளவை நிர்ணயிப்பவர்கள் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய தேவைகள் மிதமிஞ்சியதாக இருக்கிறது. அதை நீங்கள் இந்த பூமியில் சேகரிக்க உங்களுக்கு இடமில்லை. உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அது மட்டும்தான் இந்த பூமியில். அந்த அளவு எவ்வளவு வேண்டுமானும் உபயோகப்படுத்துங்கள், அந்த அளவு இருக்கிறது. உங்களிடம் விட்டுவிட்டால் நீங்கள் மூழ்கிவிடுவீர்கள். மூழ்கக்கூடிய ஏரிகளையும் அணைக்கட்டுகளையும் அமைத்துக் கொள்வீர்கள். அது உடைந்து விடும் என்று தெரியும். எந்த நேரத்திலும் அது கரை புரண்டு விடும் என்பது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கிறீங்க. இந்த ரிஸ்க்ங்கிறது வந்து உங்களுக்கு மனதில் அமைதி ஏற்படுத்துமா, அல்லது எந்நேரமும் மனதில் பயத்தை ஏற்படுத்துமா? உங்களுடைய அறிவு உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தவில்லை. உங்களுடைய அறிவு மாறாக உங்களுக்கு பயத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சதா கவலை உங்களுடைய அறிவை கொண்டு. எவ்வளோ பெரிய டேம் கட்டினாலும் சரி, கவலை கவலை இல்லாமல் இருக்கலாம். மழை பெய்ய கவலை வந்தது. ஆகவே உங்களுடைய இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களுடைய தேவைகள் முழுமையாக பூர்த்தியாகும், எந்த குறையும் இருக்காது. அளவோடு இறக்கி வைப்பவன் அவன் தான். ஆகவே அவனை நம்புங்கள். உங்களுடைய ஒவ்வொரு தேவையையும் அவன் நிறைவேற்றி வைக்கிறான், அதை நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய வீட்டு உடைமைகள் முற்பட உங்களுக்காக ஒரு வீடு தேவை என்பதையும் அவன் அறிவிக்கிறான். வீடு என்ற அந்த ஒரு பாதுகாப்பு எனக்கு வேண்டும். அறிவிப்பது யார்?
உங்களுக்காக கண்களில் காட்டி இதை உபயோகித்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த அறிவை புகட்டுவது யார்? படிச்சா புகட்டிக்கிட்டீங்க. படிச்சாதான் வீடு கட்ட முடியும்னு சொன்னால் ஒரு குருவி வீடு கட்டுறது எப்படி வீடு கட்டுது? அந்த குருவிடைய வீடு நீங்க கட்ட முடியாது. ஒரு தேனி வீடு கட்டுறது உங்களால் கட்ட முடியுமா? அந்த மாதிரி அந்த உறுதியோட கட்ட முடியுமா உங்களால் இன்னைக்கு? ஒரு குலவைக்கோடு வெறும் மண்ணில் அவ்வளோ உறுதியாக கட்டி வச்சிருக்குது, உங்களால் கட்ட முடியுமா? அந்த மாதிரி கட்ட முடியுமா? வெறும் மண்ணில் அது என்ன பொருள் கூட தெரியாது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் படிச்சா கட்டிட்டு இருந்துச்சு. தேனீக்களும் குலவிகளும் எறும்பும் புத்தும் இதெல்லாம் இந்த மனிதன்கிற அகப்பெரும் அகப்பெருமை கொண்ட தற்பெருமை கொண்ட அகம்பாவம் கொண்ட இந்த மனிதனுக்கு மட்டும்தானே நான் படித்தேன்னு சொல்கிறான். முதல் முறையாக அந்த அறிவை கொடுத்தது இறைவன் தானே. அந்த இறைவன் நம்பியிருந்தால் இதோட மேலான அறிவு வந்திருக்குமே. காற்றுல கோட்டை கட்ட முடியுமா உங்களால்? ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அந்த காற்றை தடைப்படுத்த முடியுமே? எந்த விதமான இந்த பொருள்களும் தேவையில்லை உங்களுக்கு. இப்போ நம்புங்க, நீங்கள் காற்றுல கோட்டை கட்ட விரும்புகிறீங்களா, உறுதியான கோட்டை கட்ட விரும்புகிறீங்கன்னு சொன்னால், அந்த காற்றுக்கு இந்த ஒரு தடை ஏற்படுத்தினேன்னு சொன்னால் அங்கே உள்ளவங்க என்னை பார்க்க முடியாது. அது எனக்கு விருப்பமாக இருக்குது, ஆனால் நான் அவங்கள பார்க்க முடியும், அது என்னுடைய விருப்பமாக இருக்குது. இதை மனித அறிவு இன்னைக்கு நிறைவேற்ற முடியுமா? ஏன்னா செங்கல் எங்கல் எல்லாம் வாங்க முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னுமே இடம் இடம் கிடையாது, பூமியில் இடம் கிடையாது. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வானத்தில் இருக்கிறது. வானம் ஒன்று தான், இப்போ வானவீதி ஒன்று தான் நமக்கு பாக்கி இருக்குது. அங்கே வாழணும்னு ஆசைப்படுறீங்களா, பட மாட்டீங்க? ஒரு பறவை பறக்கும் போது நாமளும் அந்த மாதிரி வாழ்ந்தா என்னென்று ஆசைப்படுறீங்களா இல்லையா? அப்போ வானங்களில் வீடு கட்ட முடியும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ சொல்லும்பொழுது அது ஒரு இலக்காரமாக இருக்கும், கேள்விக்குரியதாக இருக்கும், ஏன்னா அறிவுக்கு பொருந்தலை. ஆனால் வாழ்ந்தால் நல்லாயிருக்கும். ஞானங்கள் இருக்கு, அறிவை கொண்டு நம்ம வகிக்கிறோம், அறிவை கொண்டு நம்ம உரசி பார்க்குறோம், அறிவை கொண்டு இது தேவையில்லை. நாலு பேர் கேள்வி பேசிட்டு போவாங்க, முடியும். காற்றுக்கு கோட்டை கட்ட முடியும்னு சொன்னால் எந்தெந்த விதங்கள்லாம் மாற்ற முடியும் அந்த கோட்டைகளை? நினைச்ச நேரத்தில் மாற்ற முடியுமே. கல்லுக்கு தானே நம்ம செய்ய வேண்டியிருக்கு. காற்றுல பறக்க முடியும்னு சொன்னால் காற்றுலையும் தங்க முடியாது. காற்றுல பறக்க முடியும்னு சொன்னால் காற்றுலையும் தங்க முடியாது. ஏன் நினைக்கல அதை பற்றி? நினைக்கல. காற்றிலிருந்து தான் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த காற்றிலிருந்து எங்கே வாழ்கிறோமோ அங்கேயும் தண்ணியும் கிடைக்குது. தண்ணீர் கிடைத்த உணவு இருக்குதுன்னு சொன்னால் அங்கே உணவும் படைக்க முடியுமா? ஏன் முடியாது? இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டால் உங்களை மறைக்க முடியும்னு ஏன் சொல்கிறீங்க? இது உங்களுடைய அறிவு, பொருளின் அடிப்படையான அறிவு. நான் மறைஞ்சிட முடியுமா இல்லையா உங்கள்கிட்ட? உங்களை விட்டும் உங்களை விட்டு நான் மறைஞ்சிட முடியுமா முடியாதா? மறைஞ்சிடும்னு ஆசைப்படாமல் பட மாட்டோமா? நான் இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு விரும்பமா விரும்ப மாட்டோமா? அப்படி இருந்தால் இவன் நல்லாயிருக்கும், அநியாயம் நிறைய பண்ணலாம், மனக்கேடலையும் மனச்சிகளையும் அதிகமாக போயிடலாம். இந்த என்ன இருக்கிற வரைக்கும் இந்த ஞானங்களுக்கு வராது. ஆகவே உங்களுடைய மனதை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரும் மனக்கேடான விஷயங்களிலிருந்தும் மனச்சிகளிலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர்களானால் நீங்கள் விரும்புவது உங்களிடம் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் விரும்புவதை இறைவனுக்கு கொடுத்து விட்டால் பெரும் அநியாயங்களின் மலைச்சாட்டிகளில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய இருதயங்களை நீங்கள் பெரும் பாவங்களிலிருந்தும் மானக்கேடானவற்றிலிருந்தும் மனச்சைகளிலிருந்தும் நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்கிறானால் மிக பெரும் பாக்கியங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இவற்றிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்களா? இன்று நாம் விடுபட வேண்டும், உங்களால் விடுபட முடியாது. ஆகவே இந்த ஒரு தேவைக்காகவும் இறைவன் பக்கம் திரும்புங்கள். இதுவும் ஒரு ஞானமாகும். என் இறைவனே, என்னை மானக்கேடுகளிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள். அந்த ஞானங்களைக் கொண்டு என்னை உயர்த்திவிடு. எப்படி ஒரு பன்றியினுடைய வாழ்க்கையை நான் வாழமாட்டேனோ, அது சாக்கடையிலையும் அசிங்கத்திலையும் கிடக்கும் வாழமாட்டேனோ, அதற்குரிய ஞானங்களை கொண்டு படைக்கப்பட்டதன் காரணமாக இது எனக்கு வெறுக்கப்பட்ட நிலையில் நான் சுத்தமான நிலையில் வந்திருக்கேனோ, இப்படி தான் இன்னும் மானக்கேடான விஷயங்கள் நம்மிடம் இருக்கிறது, மறைவாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஞானங்களையும் ஏன் இறைவன் இதை வெறுக்கச் சொல்கிறான்? ஆனால் எனக்கோ இதன் மீது நாட்டமும் இச்சையும் அதிகமாக இருக்கிறது. என் இறைவனை ஞானங்களை கொண்டு இன்னும் என்னை தூய்மைப்படுத்து என்று நீங்கள் கேளுங்கள். அந்த ஞானங்களும் உங்களுக்கு இருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். இன்னும் மேலான பாக்கியங்களை கொண்ட அந்த மறைவான இறைவனுடைய ஞானங்களை வெளிப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய அந்த மகத்தான பாக்கியம் நமக்கு நெருக்கமாக இருக்கிறது. இறைவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லாத இரக்கமுடையவன். உங்களுடைய மானக்கேடுகளுக்கும் பெரும் பாவங்களுக்கும் இறைவன் மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். ஏனென்றால் உங்களிடம் நம்பிக்கை உணர்வு கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. நாளைய வாழ்க்கைக்கு என்னுடைய மனம் விரும்பக்கூடிய ஒரு பாதை எனக்கு தெரியாவிட்டாலும் கூட நன்மை ஏற்படலாம், நாளைக்கு விடியலாம் என்ற அந்த ஒரு நம்பிக்கை.
உங்களை அறியாமலேயே இறைவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். அந்த நம்பிக்கையில் தான் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கையாளர்களாக வேண்டியது மிக மிக அவசியம். உங்களுடைய ஞானங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் எதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், எதன் நீங்கள் நிராகரிக்க வேண்டும்? நம்பிக்கை கொள்ள வேண்டியது உங்களுடைய ஞானங்களின் மீது, பாதையை திறக்கும் என்பதன் வழியின் மீது. அந்த பாதையை உங்கள் கண்ணால் காண முடியாது என்பதன் அடிப்படையில் நீங்கள் நிராகரிக்க வேண்டியது மனிதர்களுடைய ஒட்டுமொத்த அறிவை நான் நிராகரிக்க வேண்டும். ஆகவே பள்ளி படிப்பு முதலாக கல்லூரி படிப்புகள் வரையில் அசிங்கமானது, என்னுடைய வாழ்க்கைக்கு உதவாதது, ஒரு உதவாக்கரை என்பதை இன்று நீங்கள் உணர்ந்து வெறுக்க வேண்டும். அது இருக்கும் வரையில் நீங்கள் அதை படிக்கவும் வேண்டும், படிப்பது அதை மிதிப்பதற்காக என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே நிறைய படியுங்கள், இறைவன் உங்களுடைய பாதையை மேன்மையாக்குவான். படித்தவர்கள் என்று கூறிக்கொண்டிருப்பவர்களை இழிவுபடுத்துவான். ஆகவே நீங்கள் இறைவனின் ஞானங்களின் பக்கம் திரும்புங்கள். நேற்று வரை படித்தது பெருமைக்காக, இன்று படிப்பது அதை இழிவுபடுத்த வேண்டும் என்ப ஒரே குறைக்காகவும் ஞானங்களின் பால் நாம் உயர வேண்டும் என்பதற்காகவும், படிப்பு அவ்வளவையும் மனிதர்களுடைய அறிவு அவ்வளவையும் சிறப்புக்காக வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வை கொண்டு நீங்கள் வாடுங்கள். இது இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானதும் இறைவனுக்கு பிரியமானதுமாகும். இந்த ஞானங்களை கொண்டு அறிவை நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் கேவலமானதும் அசிங்கமானதும் அசுத்தமானதும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு புறம்பானதும் என்ற அளவுக்கு, ஒதுக்கக்கூடிய அளவுக்கு. ஆகவே நாம் இன்று உயர்ந்து விட்டோம். காரணம், ஞானங்கள் என்ன என்பதை உணர்ந்து விட்டோம். அந்த உணர்வுகளில் வடிவம் கிடையாது, மறைவான அந்த பாக்கியங்கள் நினைத்த நேரத்தில் நிறைவேறக்கூடிய அந்த நன்மைகளாகும். அந்த நன்மைகளுக்காகத்தான் உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த அறிவு உங்களுக்கு வாழ்க்கைக்கு போதாது, கவலையையும் பயத்தையும் துயரத்தையும் இடைத்துவிடும், உங்களுடைய மனதில் நிம்மதியும் அமைதியும் சுகமும் கெட்டுவிடும் என்பதை உணர்வதற்காகத்தான் அந்த அறிவை கொடுத்திருக்கிறானே தவிர, நாம் அதை உணர தவறிட்டதன் காரணமாக இந்த வாழ்க்கையை நாம் உடைய வாழ்க்கையாக நாம் ஆக்கிக் கொண்டோம். ஆகவே நான் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற இரக்கமுடையவனுமாகிய அந்த இறைவனுடைய பாதையில் நாம் இன்று திரும்புகிறோம். வானங்களையும் பூமியும் நமக்காக படைத்தானே, படைத்து ஒவ்வொரு பொருளிலிருந்தும் அதனுடைய சாராம்சத்தை எடுத்து நமக்கு உருவமற்ற ஒரு கோட்பாடு, விருப்பம், ஒரு தேவையை நம்முடைய மறைவான உருவமில்லாத அந்த மனதில் படைத்து விதைத்து வாழ வைத்து அதன் மீது நீங்கள் விருப்பமும் கொள்ள வேண்டும் என்று ஆக்கிவிட்டானே, அந்த ஞானங்களின் பால் நாம் திரும்புவோம். இவை அனைத்தையும் என்னுடைய ஒரு விருப்பத்திற்காக படைத்த இறைவன், அகிலங்களின் இறைவன், அவனுக்கே புகழ் அனைத்தும். இனி நீங்கள் உங்களுடைய பெருமையிலிருந்து விலகிவிடுங்கள். ஏனென்றால் அகிலங்களை படைத்து உங்களுக்கு வசப்படுத்திய அந்த இறைவன் மகத்தான கிருபையுடையவன் உங்கள் மீது. ஆகவே நீங்கள் விரும்பக்கூடிய ஒவ்வொன்றையும் இறைவன் கொடுத்த பாக்கியங்களாக அவனுக்கே புகழை சேருங்கள். நீங்கள் பெருமை கொண்டவர்களாக ஆகிவிடாதீர்கள். ஆகவே இன்று நாம் பெருமையை அடித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எந்த ஒரு காரியம் எனக்கு நடந்தாலும் சரி, அது என் இறைவன் கொடுத்த பாக்கியம் என்ற அந்த ஒரு வார்த்தையிலிருந்து நீங்கள் பழக வேண்டும். பெருமைக்கு ஆளாகிவிட வேண்டாம், பெருமை கொண்டவர்களாக நாம் ஆகிவிட வேண்டாம். இந்த பெருமையை நாம் இன்று நீக்கிக் கொள்வோமானால் ஞானங்களின் பாதை விசாலமாக இப்பொழுது திறக்க ஆரம்பித்துவிட்டது. நம் இறைவன் நமக்கு ஞானங்களை அளிக்க போதுமானவன். அந்த அகிலங்களின் இறைவன், அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும். அந்த இறைவன் எதுவுமே அல்ல, உங்களுடைய புற உணர்வுகள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய எதுவுமே அல்ல. அல்ல என்ற அந்த அல்லாஹ் மறைவான அந்த ஒரு பாக்கியம் அது இறைவனாகும். அது இறை உணர்வுகளாக உணர முடியுமே தவிர வடிவமாக பார்த்துவிட முடியாது. ஆகவே நம்முடைய இருதயங்களை நாம் கோவில்களாக ஆக்கிக் கொள்வோமேயானால், பள்ளி வசதிகளாக ஆக்கிக் கொள்வோமேயானால், சர்ச்சுகளாக ஆக்கிக் கொள்வோமேயானால், நமக்கு மறைவான பாக்கியங்கள் இறைவனுடைய நெருக்கம் நமக்கு அதிகமாகும். நாம் சுகத்திலும் அமைதியிலும் நிம்மதியிலும் ஆழ்ந்துள்ளவர்களாக ஆகிவிடுவோம். இந்த வாழ்க்கை நமக்கு சொர்க்க வாழ்க்கையாக அமையும். இன்று அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்த அந்த இறைவன் ஒருவனுக்கு எல்லா புகழும் என்ற அந்த உணர்வை நாம் ஏற்றுக்கொண்டோம். அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற இறக்கமுடையவன் என்ற அந்த பாதையிலும் நாம் ஆகிவிட்டோம். தெய்வங்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ் என்ற அந்த ஒரு உணர்வை தவிர சந்தேகம் இருக்கு. இப்பொழுது
ஒரு கேள்வி, மனநிலை பாதிப்பதற்கான காரணம் என்ன? விருப்பங்கள் ஒரு பக்கம் இருக்கு, ஞானங்களை நான் நம்பிக்கை கொள்ளாமல், எப்படி நம்பிக்கை கொள்வது என்று தெரியாமல், மனித அறிவின் பக்கம் நான் என்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும் பொழுது மிகப்பெரும் போராட்டமும் குழப்பமும், இதன் விளைவாக நாம் குழப்பத்திலாகியிருக்கிறோம். அது மனநிலையை பேதலிப்பதல்ல. இப்பொழுது நாம் அதனுடைய நேரான வழி தெரிந்திருக்க, என்னுடைய கவலையும் குழப்பமும் நீங்க வேண்டும் என்ற அந்த ஒரு வழி தெரிந்திருக்க, என்னுடைய தேவை என்ன, குழப்பங்கள் நீங்க வேண்டும், மனநிலை பாதிக்கவில்லை, குழப்பத்திலாகியிருக்கிறோம். இப்போதான் நமக்கு தெரியுது ஏன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது. எப்போ நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்களோ அப்போவே மனநிலை நல்லா இருக்குன்னு அர்த்தம். குழப்பங்களே நான் விடுதலை பெறணுமே, என்ன செய்யறது? மனிதனுடைய அறிவின் பக்கம் சார வேண்டாம். இறைவனே, நீ எனக்கு வழிகாட்டு, நீ ஒருவன் எனக்கு போதுமானவன் என்று எப்பொழுது என்னுடைய குழப்பத்திலிருந்து நீக்கி மனம் சுகமடைய வேண்டும் நினைக்கிறோமோ அப்பொழுது நமக்கு சுகம் அடைய ஆரம்பமாகிறது. ஆகவே யாரொருவரும் பைத்தியம் அல்ல. தன்னை அவர்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது மனம் குழப்பமாக இருக்கிறது, ஏன் இந்த நிலைமை இருக்குது, ஏன் மனசு சரியில்லைன்னு கேட்கும் பொழுது மனசு சரியா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஆகவே தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல, அவர் ஒருவரை தவிர அல்ல என்பதுதான் அல்லாஹ் என்ற அந்த இறை உணர்வு. இதில் உங்களுக்கு சந்தேகம் என்ன? மனச்சைகளைத்தான் நாம் தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். உண்மையான இறைவனை உணர மட்டுமே முடியும். இதில் சந்தேகம் என்ன இருக்கிறது? அந்த உணர்வுகள் தான் இறை உணர்வுகள். ஒரு காலம் இறைவனை பார்க்க முடியாது, இதில் சந்தேகம் இருக்கிறதா? அந்த இறை உணர்வுகள் மட்டும்தான் உங்களுடைய தேவைகள், மற்றவை உங்களுடைய தேவைகள் அல்ல. அந்த இறை உணர்வுகள் உங்களுடைய ஞானங்கள், விருப்பங்கள், நாளைய வாழ்க்கையினுடைய அவசியம். இதில் உங்களுடைய சந்தேகம் என்ன? அந்த இறைவனை தவிர மனிதர்களுடைய அறிவு உங்களுடைய ஞானங்களின் பால் உங்களை வழிகாட்ட முடியாது. ஆகவே மனிதர்களுடைய அறிவை நிராகரிக்கிறேன், இறைவனுடைய ஞானங்களையும் அவன் காட்டும் பாதைகளையும் நான் விரும்புகிறேன், அதன் மீதே ஆதரவு வைக்கிறேன். இதில் எங்கே உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது? நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ற அந்த ஒரு வார்த்தையை தவிர இறைவனுடைய பாதையில் அவன் அளவற்ற அருளானாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு அருளையும் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நிம்மதிக்கும் அமைதிக்கும் சாதகமாக அமைத்துக் கொள்வது இந்த ஒரு வழியை தவிர வேறு வழி கிடையாது என்பதன் மீது உறுதி கொண்டவர்களாக இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம்.